அவனி எங்கும் உள்ள அவனி தமிழ் வலையொலி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகெங்கும் இன்று காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற பிப்ரவரி 14 நம் நாட்டை பொறுத்தவரை காதலர் தினம் என்று ஒரு நாளை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காதலை கொண்டாடக்கூடிய உன்னத வாழ்வியல் கோட்பாடு கொண்ட நம்முடைய தமிழ் சமூகத்தில் இன்றைய காதல் அகம் பார்க்கிறதா முகம் பார்க்கிறதா என்ற ஒரு அருமையான தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றத்தினை அவனி தமிழ் வலையொலி மூலமாக இன்றைக்கு வழங்குகின்றோம். காதலை பொறுத்தவரை அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இது ஏதோ என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை பலருக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. காதலும் வீரமும் நிறைந்ததுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் காதலை சொல்லுவது மனிதர்களுக்குள்ள மட்டுமல்ல, அதை தாண்டி இறைவனை வழிபடுகின்ற போது கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருஞான சம்பந்தர் இறைவனிடத்திலே பாடுகிறார். இதையும் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால் ஒரு இறைவனிடத்திலே போய் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், எனக்கு நலம் வேண்டும், வளம் வேண்டும் என்று கேட்பதை தாண்டி நீயே எனக்கு காதலனாக வேண்டும், கணவனாக வேண்டும் என கேட்ட சூடி கொடுத்த சுடற்குடியால் வாழ்ந்த ஆண்டால் வாழ்ந்த மண் இந்த மண். எனவே காதல் என்பது புனிதமானது, உயர்வானது என்கின்ற உயர்ந்த கருத்து தான் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய கருத்தாக இருந்து வருகிறது. எனவேதான் பாரதியார் கூட கண்ணனை தோழனாக மட்டும் பார்க்கவில்லை, கண்ணன் என் காதலன் என்றும் சொன்னார். கண்ணம்மாவாக ஆக்கி அதற்கு அவர் காதலிலே என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் பாடினார். இப்படிப்பட்ட நம்முடைய நாட்டில் இன்றைக்கு காதல் எங்கே போய்கொண்டிருக்கிறது, எப்படி இருக்கிறது, அன்று போல்தான் இன்றும் இருக்கிறதா அல்ல வேறு மாதிரியாக இருக்கிறதா என்பதிலே ஏற்பட்ட ஒரு கேள்விதான் இந்த தலைப்பிற்கான அடிப்படையாகும். காதல் என்பது புனிதமானது என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். வள்ளுவர் கூட உலகத்திற்கே வழிகாட்டுகிற போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறாரே, அந்த வாழ்க்கையினுடைய அடிநாதம் காதல் என்பது இருந்தால்தான் அந்த இல்லறம் இனிக்கும் இல்லறமாக இருக்கும். இப்படி வாழ்வியலை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியது காதல் என்று இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இன்று எப்படி அந்த காதல் இருக்கிறது? மணாலனே மங்கையின் பாக்கியம் என்று வாழ்ந்த நம்முடைய பெண்கள், அதை போல இல்லாலே என் இதயத்தை ஆளும் அரசி என்று வாழ்ந்த ஆண்கள் இன்றும் அப்படித்தான் வாழ்கிறார்களா, அல்லது இன்று அதிலே வேறு மாதிரியான பாதை மாறி இருக்கிறார்களா? இதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான விவாதத்திற்குரிய தலைப்பு இந்த தலைப்பு. இன்றைய காதல் முகம் பார்க்கிறது என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம், அகம் பார்க்கிறது என்பதற்கும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். காரணம், இந்த நாட்டில் அன்றைக்கு வேண்டுமானால் காதல் அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்திருக்கலாம். சங்க காலத்திலே காதல் வாழ்க்கை தான் தமிழர் வாழ்க்கை என்று இருந்தது. அதற்கு பின்னால் காதல் என்று சொன்னாலே ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் என்று தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே காதல் திருமணங்கள் நடக்கிறது. அகம் நன்றாகத்தானே பார்க்கிறது, அகத்தை வைத்துதானே காதலிக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காதல் திருமணங்கள் பல நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏறி வாழ்க்கை எங்களுக்குள் கசந்து விட்டது, வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைப்பாடும் இன்றைக்கு இருக்கிற போது காதல் அகத்தை பார்க்காமல் முகத்தை மட்டும் பார்த்து விட்டதோ என்று நாம் நினைக்கக்கூடிய சூழலும் இந்த மண்ணிலே உருவாகி இருக்கிறது. அதனால்தான் காலத்திற்கு ஏற்றவாறு இந்த தலைப்பை வெறும் பிப்ரவரி 14 காதலர் தினம் என்பதற்காக இல்லாமல், உலகத்திற்கு வேண்டுமானால் அது அப்படி இருக்கலாம், ஆனால் தமிழர்களை பொறுத்த வரையில் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை என்று வாழ்ந்தவன் தமிழன். இந்த நாளில் இன்னார் இப்படி ஆனதனால் அதை காதலர் தினமாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லுவது மற்ற நாடுகளுக்கு, ஆனால் நம்முடைய நாட்டிற்கு காதலையே அடிப்படையாக வைத்து கணவனும் மனைவியும் இல்லறத்தை நல்லறமாக்கி வாழக்கூடிய ஒரு அற்புதமான பண்புக்குரியவர்கள் வாழக்கூடிய நாடு நம்முடைய நாடு. எனவே இந்த காதல் இன்றைக்கு முகம் பார்க்கிறதா அகம் பார்க்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு பட்டிமன்றத்திற்கு தேவைப்படுகிறது. காதலிக்காதவர்கள் இருக்க முடியாது. பெரும்பாலும் கவிஞர்கள் காதலை பற்றி பக்கம் பக்கமாக எழுதிய வரலாறும் உண்டு, எழுதி கொண்டிருப்பவர்களும் உண்டு. அதே நேரம் கவிதையே எழுத தெரியாதவன் கூட காதலிக்க தொடங்கிய உடனே அவனுக்குள்ளே கவிதை வந்ததையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கவிஞன் அதைத்தான் சொல்லுகிறான், கவிஞர்களே
உங்கள் வரிசையில் இதோ ஒருவன் உருவாகிவிட்டான், ஆம் நான் காதலிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கவிஞர்களே, உங்கள் வரிசையில் ஒருவன் உருவாகிவிட்டான், ஆம் நான் காதலிக்கிறேன் என்று ஒருவன் எழுதுகிறான் என்றால், அவன் காதலிக்க தொடங்கிய உடனே அவனுக்குள்ளே கவிதை வருகிறது. இது காதலுக்கான உயர்வை பற்றியது. அதேபோல் காதல் எல்லாமே வெற்றியாகிவிடுமா? வெற்றி பெற்ற காதலும் உண்டு, நம் நாட்டில் தோல்வியுற்ற காதலும் உண்டு. அதையும் கூட புனிதமாகத்தான் இந்த மண் பார்த்திருக்கிறது. அதனால்தான் அதையும் கூட ஒரு கவிஞன் சொன்னான், எங்கு சென்றாலும் முடியாமல் போன முதல் காதலின் முகங்கள் தெரியும் என்றான். எங்கு சென்றாலும் முடியாமல் போன முதல் காதலின் முகங்கள் தெரியும் என்று சொன்னான். எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். எனவே காதல் உயர்வானது புனிதமானது எனும் கோட்பாடோடு வாழ்வியலை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் இன்றைய காதல் என்பது எங்கோ திசை மாறி சென்றிருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஐயத்திற்கான விடையை தேடுவதற்கான ஒரு விவாதம் இந்த பட்டிமன்றத்தில் நடக்க இருக்கிறது. இந்த விவாதத்திலே பங்கேற்பதற்காக 4 சான்றோர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய காதல் அகம் பார்க்கிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி பேச வந்திருப்பவர் முதுகலை தமிழாசிரியர், மிகச்சிறந்த கவிஞர், மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளர் கு சிலம்பரசன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி விவாதத்தை தர வந்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து இன்றைய காதல் அகம்தான் பார்க்கிறது என்பதனை வலியுறுத்தி விவாதம் செய்வதற்காக, பொதுவாக பெண்களிடத்திலே குணம் இருந்தால் அவரை நாம் போற்றுவோம், அவருடைய பெயரிலேயே குணவதி என்று வைத்திருக்கிறார், குணவதி அந்த தலைப்பிலே பேச வந்திருக்கிறார். இவர்களை எதிர்த்து, இல்லை இல்லை, இன்றைய காதல் முகம்தான் பார்க்கிறது, அகம் பார்க்க தெரியவில்லை என்று அற்புதமான விவாதத்தை தந்து அந்த அணிக்கு தலைமை தாங்க வந்திருப்பவர், கலை இலக்கிய மேடைகளிலே அவருக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு. தமிழகத்திலே இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை வளர்த்த பெருமை அவருடைய இளம் பருவத்தில் இருந்து உண்டு. அப்படிப்பட்ட கருமாத்தூர் தந்த ஒரு கருத்து செறிவான பேச்சாளர் அன்பு அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி விவாதம் செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மிகச்சிறந்த கவிஞர் வரகவி அப்படிம்பாங்க, எழுதி வச்சு படிப்பது கவிஞர்களுக்கு அழகு என்றால், அதையும் தாண்டி எழுதி வைக்காமலேயே ஒரு தலைப்பை சொன்ன உடனே கவிதை வந்து கொட்டுகிறது என்று சொன்னால் அது அன்பு தம்பி கவிஞர் மலைச்சாமி இடத்திலே பார்த்திருக்கிறோம். அந்த மலைச்சாமி அந்த அணியிலே தொடர்ந்து பேசுகிறார். 4 அறிஞர் பெருமக்களும் இந்த நல்லதொரு தலைப்பிலே பட்டிமன்றத்தின் மரபு மாறாமல் மாண்பு மாறாமல் நல்லதொரு கருத்தனை நயம்பட தர இருக்கிறார்கள். அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டும் என கேட்டு இந்த பட்டிமன்றத்தினை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் முதலாவதாக இன்றைய காதல் அகம் பார்க்கிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி கவிஞர் கு சிலம்பரசன் தன்னுடைய விவாதத்தை தொடங்குகிறார். வாங்க. பொறுப்பிலை பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலை இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை, நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து என்றும் என் நெஞ்சில் மகிழ்ந்துரையும் தமிழ்தாயை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு பட்டிமன்றத்தின் நடுவராக விற்றிருக்கும் அன்பிற்கினிய சான்றோர் பட்டிமன்றத்தினுடைய மரபின் காவலர் எங்களுடைய நடுவர் அவனி மாடசாமி ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய இந்த பட்டிமன்ற உரையை நான் தொடங்குகின்றேன். இன்றைய சூழலில் காதல் முகம் பார்க்கிறதா அகம் பார்க்கிறதா என்பதைத்தான் மையமாக வைத்து இந்த பட்டிமன்றம் நகர்கிறது. நான் காதல் என்பது அன்றிலிருந்து இன்று வரை, அன்று தொட்டு இன்று வரை அது முகத்தை பார்க்கவில்லை, அகத்தைத்தான் பார்க்கிறது என்று என்னுடைய வாதத்தை எடுத்து வைத்து வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. ஆம், அதாவது சங்க காலத்திலே அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அது இன்றைக்கு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியும், உங்களுடைய கேள்வியில் அது வரும். ஆம், இன்றைக்கும் தொடர்கிறது. சங்ககால மக்கள் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று அந்த அக வாழ்க்கையை காதலுக்குரிய வாழ்க்கையாக அகத்தை பார்த்து காதலித்த தன்மை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. முதலாவதாக, நாம் இயல்பாக இன்றைய சூழலில் காதல் என்பது எல்லோருமே பணத்தை பார்த்து வருகிறது, அதே போல அது வந்து ஒரு ஈர்ப்பினால் வருகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம்
ஒரு அதாவது சொல்றது எங்கோ ஒன்று நடப்பதை கொண்டு ஒட்டுமொத்த காதலே அப்படி என்று சொல்லிவிட முடியாது. நான் ஒன்று சில உதாரணங்களை, நான் ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். நான் இங்கு நான்கு விதமான சோற்றை எடுத்துக்கொண்டு நான்கு பதங்களை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். முதலாவதாக, கள்ளக்குறிச்சி மாவட்ட ரிஷி வந்தியத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு உண்மை நிகழ்வு. அந்த நபர் மணிகண்டன் என்ற ஒருவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞராக இருக்கிறார். அவர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறார். நடுவர் அவர்களே, அவர் முகநூலிலே ஒரு அதாவது முகநூலிலே ஒரு பெண்ணோடு பழகுகிறார். அந்த பெண்ணை அவர் முகம் கூட பார்த்ததில்லை, வெறும் முகநூல் பழக்கம். அதே போல அதன் பிறகு தொலைபேசியிலே சில வார்த்தைகள். அப்ப அந்த பெண்ணோடு நட்பு பிறகு காதலாக மாறுகிறது. இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து இருதய நோய் இருப்பதாக அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொல்றாங்க. நான் இன்னும் வாழ்வது சிறிது நாள்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவரை அந்த காதலன் யாரு, அந்த மணிகண்டன், அவர் இதுவரைக்கும் அந்த பெண்ணை பார்த்தது கூட இல்லை. ஆனால் அந்த பெண்ணினுடைய அழைப்பு சில நாட்களாக வரவில்லை என்று தெரிந்தவுடன் ஏதோ நடந்திருக்கு என்று சொல்லி தேடி கண்டுபிடித்து என்ன நடந்தது என்று கேட்டால் அவங்க வந்து இருதய நோயால் இறந்து விட்டார்கள் என்பதை அறிகிறார். அவர் உடனடியாக வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இங்கு நான் வந்து உயிரை மாய்த்துக் கொள்வதை நான் முதன்மைப்படுத்தவில்லை. நடுவர் அவர்களே, இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் அல்லவா, ஏதாவது இன்னைக்கு காதலுக்குன்னு யாருப்பா உசுர கொடுக்குறாங்க, இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாறி போச்சு. அப்படி அல்ல, இன்றைக்கும் காதலுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய காதலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதாவது முகமே பார்க்காமல் முகநூலிலே அகத்தை மட்டும் காதலித்த காதலன் அந்த காதலிக்காக தன் நின்னுயிரை நீத்தியிருக்கிறார். அது அவங்க குடும்பம், அதெல்லாம் அடுத்தது நம்ம பேசிக்கலாம். ஆனால் இன்றைய சூழலில் காதல் முகம் பார்க்கிறது என்பதற்கு, அதாவது அகம் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அது மட்டும் இல்லை, இன்னொன்று, ஒடிசா மாநிலத்தில் இந்த காதல் என்பது இந்த மூன்று எழுத்து உலகம் என்ற நான்கு எழுத்தை இயக்கி கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே, காதல் என்ற இந்த மூன்று எழுத்து தான் உலகம் என்ற அந்த நான்கு எழுத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஆல் ஓவரில் காதல் என்பது நம்முடைய அகத்தைத்தான் பார்க்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று, ஒடிசாவில் அந்த பெண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரமோதினி. அந்த பிரமோதினி அந்த பெண் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ஆசிட்ட முகத்தில் அடிச்சிடறாங்க. அந்த பெண்ணுடைய உருவமே குழஞ்சு போயிருச்சு. அந்த பெண் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருவறுப்பான ஒரு சூழலில் இருக்காங்க. அப்போ அவருடைய காதலன் சரோஜ் என்று சொல்லக்கூடிய அவருடைய காதலன், இவள் இப்படி அழகு இல்லாமல் போயிட்டாளே என்பது காண்பித்து, சுட்டி காண்பித்து அவளை விட்டு செல்லவில்லை. ஊரறிய பெற்றோர் சம்மதத்தோடு எல்லோருக்கும் முன்பாக, பெற்றோர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு வந்தாலும், நண்பர்கள் எதிர்ப்பு வந்தாலும், டேய் அவளை அழகை பார்த்து நான் காதலிக்கவில்லை, அவளுடைய உள்ளத்தை பார்த்து தான் நான் காதலித்தேன். இன்றைக்கு அவள் அழகு வென்றால் அழிந்திருக்கலாம், ஆனால் அவளுடைய அகம், அவருடைய மனது, அவருடைய உள்ளம், அவளுடைய உள்ளம் எனக்கு தெரியும், அந்த உள்ளத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டார் நடுவர் அவர்களே. அப்படிங்கிற பொழுது இங்கே எங்கே காதல் என்பது முகத்தை பார்க்குது என்று நீங்களாம் பேச வந்திருக்கீங்க நடுவர் அவர்களே. நான் கேட்குற கேள்வி, ஒரு பக்கம் இருந்தா கைப்பிடிக்கக்கூடிய இருக்கிறார்கள் என்பதை நான் ஆணித்தனமாக அடித்துக் கூறுகிறேன் நடுவர்கள். இது நடந்த நிகழ்வு, இது உண்மையாக நடந்த ஒன்று. அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு நிகழ்வாக நான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன். அந்த வகையில் கேரளாவில் நடந்தது, இது கிறிஸ்துவர்களுக்குள்ளாக நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பெண்ணோட பேர் சூசன் தாமஸ். அது எங்கே அப்படின்னா கேரள மாநிலம் இடுக்கியில் நடந்தது. நீங்கள் இதெல்லாம் தாராளமாக இணையத்தில் போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், இதெல்லாம் நடந்த உண்மைகள் ஒவ்வொன்றும். அந்த பெண்ணானவள் ஒரு, அதாவது ஒரு சூழலில் குடும்பம், அதாவது சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தீப்பற்றி எரிந்து அவள் முகம் எல்லாம் கருகி விடுகிறது, கையெல்லாம் கருகி விடுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த கணவர், அதாவது அந்த காதலன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எப்படி, அதாவது நீ உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும், நான் உன்னை என்னுடைய மனைவியாக நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மனோ கோவிநாத். இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். இவர் அந்த பெண்ணினுடைய நகையை பார்க்கல, அந்த பெண்ணினுடைய படிப்பை பார்க்கல, அந்த பெண்ணினுடைய செல்வாக்கு என்னன்னு பார்க்கல, அழகை பார்க்கல. அவர் பார்த்தது அந்த பெண்ணினுடைய மனதை தான். நடுவர் அவர்களே, அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். காதல் என்பது சங்க காலம் இருந்தாலும் சரி, இந்த காலம் வரும், இந்த காலமாக இருந்தாலும் சரி, அது முகத்தை பார்க்கவில்லை, அகத்தை தான் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் எடுத்து புரட்டி பாருங்கள், எத்தனை எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேண்டும். காதல் என்பது அது முகத்தை பார்க்கவில்லை, அகத்தை தான் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு சமீப கால எடுத்துக்காட்டு. ஒரு கிறிஸ்துவில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு, கிறிஸ்துவர்களுக்கான எடுத்துக்காட்டை சொன்னேன். அதே போல இந்துக்களாக முதலாவது மணிகண்டன் அவர்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தேன். அடுத்து ஒரு இஸ்லாமியராக அந்த ஒரு பெண்ணை குறித்து நான் பார்த்தேன். இன்னும் ஒன்று, இது நிறைவாக சொல்லி என்னுடைய முதல் கட்ட விவாதத்தை நான் நிறைவு செய்திருக்கிறேன். ஒரு பிரகாஷ் என்ற ஒரு இளைஞன் ஐடி துறையிலே வேலை பார்க்கிறார். நெல்லை மாவட்டத்திலே அவர் வேலை பார்த்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய அந்த
கல்லூரி காலகட்டங்களிலே ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் இவரையும் காதலிக்கிறார். 5 ஆண்டு கால காதல். இவர் வேலை செய்வதற்காக சென்னை சென்று திரும்புகின்ற பொழுது தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது விபத்துக்குள்ளாகி 2 காலையும் இழந்து விடுகிறார். 2 காலையும் இழந்ததற்கு பிறகு அவரே, எனக்கு நீ வேண்டாம் என்று விலகி போ, உன்னுடைய பெற்றோர் சொல்வதுபடி கேள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் எல்லாம் இவனை நீ திருமணம் செய்து கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் ஒரு என்னது ஒரு உதவாக்கரையாகிவிட்டான், இவனால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெண்ணானவள் பெற்றோரையும் சமூகத்தையும் எதிர்த்துவிட்டு, இவன் என்னுடைய காதலன், இவனுக்கு இவனால் எனக்கு என்ன நன்மை என்பதை காட்டிலும் இவன் என் உள்ளம் கவர்ந்தவன், என் மனதை கவர்ந்தவன். நல்லா கவனிச்சுங்க நடுவர்களே, கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று திருமணத்திற்கு பின்பல்ல, திருமணத்திற்கு முன்பே அந்த காதல் என்பது அப்படியாக அகத்தை பார்த்ததனால் அவள் மனதுக்குள்ள சொல்றா அந்த பெண்ணானவள் சொல்லி, இது என்னுடைய கணவனாக நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் உள்ள கோவிலிலே நான் அகத்தை மட்டுமே பார்க்கிறேன், அவருடைய ஊழத்தையோ அல்லது அவனுடைய உடல் அழகையோ நான் பார்த்து காதலிக்கவில்லை என்று சொல்லி அவனை அத்தனை பெற்றோர்களுக்கும் எதிர்ப்புகள் வந்த பொழுதும் திருமணம் செய்து கொண்டு இன்றும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது நடந்த ஒன்று. இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள் சாட்சியாக. பிரகாஷ் என்ற இளைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய காதலியினுடைய உதவியால். இதற்கு முன்பதெல்லாம் காதலன் உதவியால் அல்லது காதலனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அகம் சார்ந்ததை பார்த்தோம். நிறைவாக நாம் பார்த்தது ஒரு காதலியானவள் தன்னுடைய அந்த காதலன் தன்னுடைய அதாவது அகத்தை பார்த்ததற்கான எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நிகழ்வை நான் சொல்லி, இந்த சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலையிலும் சங்ககாலம் தொடங்கி இன்று வரைக்கும் காதல் என்பது அது முகத்தை பார்ப்பதல்ல, காதல் என்பது அகத்தை மட்டுமே பார்த்து வரக்கூடியது என்று சொல்லி என்னுடைய முதல் கட்ட விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காதல் அகம் பார்க்கிறது என பேசிய சிலம்பரசன் அருமையான ஒரு தொடக்கத்தை தொடங்கினார். முகநூலில் முகம் பார்க்காது காதலித்து அல்லது நட்பு பாராட்டி பலரும் ஏமாந்த கதையைத்தான் நாம் பெரிதும் பேசி கொண்டிருப்போம். ஆனால் சிலம்பரசனோ முகநூலில் முகம் பார்க்காமல் காதலித்து காதலித்த பெண் இதய நோயால் இறந்து போனால் என கேள்விப்பட்டு தானும் உயிரை விட்டார் என்று ஏதோ அந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை இப்போது பார்ப்பது போல இன்றைக்கும் இருக்கிறதே நடந்திருக்கிறதே என்று சாட்சியோடு அவர் எடுத்துரைத்தார். அதுக்கு அடுத்து ஒன்றை சொன்னார், காதலிக்கிற போது ஒருத்தி அழகாக இருந்திருக்கிறார், இடையில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் அந்த காதலினுடைய அழகு முகம் சிதைந்து போகிறது, ஆனாலும் காதல் சிதையவில்லை, அவளை கைப்பிடித்தான் கரம் பிடித்தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய காதல் அகத்தைத்தானே பார்க்கிறதுன்னு சொன்னார். அழகு என்பது காதலுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னார். அழகு என்று சொல்வதெந்த பொருளிலும் இல்லை, அவரவரின் கண்களே அழகுக்கு இல்லை என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதுதான் இன்றைக்கும் காதலிலே பார்க்கப்படுகிறதே தவிர முகத்தை பார்த்தோ வசதி வாய்ப்பை பார்த்தோ அவன் இருப்பதை பார்த்தோ காதல் என்பது இன்றைக்கு இல்லை. பெரும்பாலும் அன்றும் இருந்தது அகம் பார்க்கிற காதல் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி உள்ளம் கவர்ந்த கல்வனுக்காக ஒரு காதலி எப்படி அவனை ஏற்றுக்கொண்டால் ஊனமுற்று விடுகிறான். அவனால் இனி உழைக்க முடியுமா, வருமானம் வர முடியுமா? இல்லை, ஆனாலும் அவனைத்தான் நான் காதலித்தேன், அவனுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்களும் வாழக்கூடிய இந்த நாட்டில் காதல் அகம்தான் பார்க்கிறதே தவிர முகம் பார்க்கவில்லை என்று தன்னுடைய முதல் விவாதத்தை வைத்திருக்கிறார். விடுவாரா? எதிரணியைச் சேர்ந்த இன்றைய காதல் முகம் பார்க்கிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி வந்திருக்கிற அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் இதோ அவருடைய விவாதத்தை அவருக்கு பதிலாக தர வருகிறார். வாங்க. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய காதல் முகம் பார்க்கிறதா அகம் பார்க்கிறதா என்ற ஒரு அருமையான தலைப்பினை எடுத்து மிகச் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய அவனி மாடசாமி அவர்களே, எனது அணியிலே எனது கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக என்னை விட மிகவும் ஆணித்தரமான கருத்து வாதங்களை எல்லாம் வைக்க வந்திருக்கின்ற எனது அணி சகோதரர் அவர்களே, எதிரணியிலே எங்கள் கருத்துக்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக பல்வேறு கருத்துக்களை நளினமாக ஜோடனைகளோடு பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த காதல்
அப்படிங்கிறதுல அவர் எதிரணியிலேருந்து அவர் பேசுகிற நண்பர் நிறையா பேசுகிறார். என்ன பேசினார்னா, அவர் காதலுக்காக உயிரை கொடுக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். நிறையா சம்பவங்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னா, காதலிக்கலைன்றதுக்காக உயிரை எடுக்கிற சம்பவங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உண்மையிலேயே அகத்தை பார்த்து ஒருவன் காதலிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்னா, நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவன் நல்லா வாழணும்னு நினச்சி வாழ்த்திட்டு ஒதுங்கி போகணும். அதான் அகத்தை பார்த்து வருகிற காதல். எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சு வெட்டி கொள்றதெல்லாம் எப்படி அகம்பாத்து வருகிற காதல்ன்ற எதிரணியிலேருந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி காதல்ங்கிறது வந்து பாருங்களேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு கழித்து நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு மூண்டு யோசிப்பாங்க, பார்த்துறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்க பார்வையில் இன்னும் இதை விட நல்ல நல்ல ஆளுங்கள்லாம் எதிரில் தட்டுப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் வரும், ஓ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்னு நினைக்கிறது. செல்ஃபோன் வாங்குறதுலேயும் அப்படி தான், நம்ம வாங்கின உடனே புது புது மாடலாக மார்க்கெட்டுக்கு வரும். அப்புறம் நம்ம வாங்குற அன்னைக்கு இதுதான் பெஸ்ட்டு மாடல்னு வாங்க, நாளை கழிச்சு இதெல்லாம் ஒஸ்ட்டு மாடல்னு வாங்க, இது மாதிரி நடக்கும். இப்போ நடுவர் அவர்களே, இந்த காதல்ங்கிறத எவ்வளவு பழமையானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏறக்குறைய உயிர்கள் தோன்றின காலத்திலிருந்து இந்த காதலுங்கிறது உயிர்களோடு சேர்ந்தே வருது. எப்படின்னா, மனிதன் தோன்றினது ஆதாம் ஏவாள் காலத்திலருந்துன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல உயிரினங்கள் தோன்றின காலங்கள்லேருந்தே கூட அந்த உயிரினங்கள் ஒன்றே ஒன்று காதல் பண்ணி தான் வந்திருக்கும். காதல் பண்ணி ஆண் பெண் இனச்சேர்க்கைங்கிறதன் அடிப்படையில் தான் உயிரினங்களே பரிணாம வளர்ச்சியிலே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடக்குது. இப்போ இந்த காதல் எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி, எல்லா உயிர்களும் காதலிக்கிறது, ஆண் பெண் இனக்கவர்ச்சி இருக்குது, தன்னுடைய சந்ததியை உருவாக்குது ஒன்று. அப்புறம் ஆதாம் ஏவாள் காலத்திலேயே காதல் உருவாயிருக்கு, ஆதாம் ஏவாளும் காதல் உருவாயிருக்கு. நீங்கள் அதில் ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன பார்க்கணும்னா, ஆதாமும் ஏவாளும் தான் ஏன் காதலிச்சாங்க? ஆதாம் எங்கேயா வெளியில் போய் வேறு யாரையாவது காதலிச்சிருக்கலாமா? பண்ணலை. ஏன்னா அவங்களைத்தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆதாமுக்கு ஏவாளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, ஏவாளுக்கு ஆதாமை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, வேறு யாரையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டாங்க. அதான் உண்மை. அது மாதிரி இப்போ நீங்கள் ராமாயணத்தில் கூட எடுத்துங்க, அவர் ராமர் அங்கேருந்து பார்க்குறாரு, சீதை இங்கேருந்து பார்க்குறாங்க, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிலாம் வருது. அப்போ ராமாயண காலங்கள்லேயே இந்த காதல் இருந்திருக்கு. நான் அண்மையில் செம்மலரில் ஒரு கவிதை கூட படித்தேன் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல, அதில் ஒரு தலைப்புலையே போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, காதல் அங்கீகரிக்கப்படுகிறது அடுத்த வீட்டில் நடக்கும் வரை. நம்ம வீட்டில் நடக்கும்போது அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிப்போம், பிரச்சனையை கலப்போம், எத்தனையோ சொல்லுவோம். அப்போ காதல் அப்படிங்கிறது வந்து நீண்ட நெடுங்காலமாக இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தன் காதல் வயப்பட்டான்னா என்னென்னலாம் பண்ணுவேன், எப்படியெல்லாம் நடப்பாங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாக்களில் நிறையா பார்த்துருக்குறோம், நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருந்தாலும் நாம் பார்த்துருக்கோம். ஒரு பையன் அப்படி காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் வந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருப்பேன், பகலில் தூங்குவேன், அப்புறம் அவனுக்கு பசிக்காது, அப்படியே பசித்தாலும் சாப்பாடு எடுக்காது, அப்புறம் சீவிக்கிட்டே இருப்பேன், இல்லாட்டி சீவன தலையை உழைச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஏறக்குறைய ஒரு பைத்தியக்கார மாதிரியே நடந்துக்கிறவன். அவர் இவர் வைரமுத்து கூட ஒரு இதில் சொல்ல, காதலித்துப்பார் இந்த உலகம் அழகாக தெரியும் உனக்கு, காதலித்துப்பார் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காதலித்துப்பார் இந்த உலகத்தில் உன்னை ஒரு காக்காய் கூட பார்க்காத, ஆனால் இந்த உலகமே உன்னை பார்ப்பதாக நீ உணர்வாய் அப்படின்லாம் வைரமுத்து பேசியிருக்கிறார். அது மாதிரி அப்போ அந்த காதலுங்கிறத வந்து ஒரு அது ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த பெரிய விஷயத்தில் காதல் யாருக்கு வரும், என்ன மாதிரியான காதலாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, பெரிய பெரிய இதிகாசம் புராணம் அல்லது வரலாற்று காதல்கள்னு எடுத்துக்கிட்டால் லைலா மஜ்னு, அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்புறம் வந்து அம்பிகாவதி அமராவதி, அப்புறம் சினிமா படங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய முதலாளி வெட்டு பொண்ணை வந்து அந்த இதில் வேலை பார்க்குற கீழ்நிலை ஊழிய ஒருத்தையும் காதல் பண்ணுவேன், அப்புறம் அந்த முதல் மரியாதை படத்தில் வர மாதிரி சிவாஜி மாதிரி வயசான ஆளுகளை ஒரு ராதா மாதிரி எல்லாம் வயசு பொண்ணுங்கள்லாம் காதல் பண்ணும். இது மாதிரி காதல்ங்கிறது யாருக்கு வரும், எப்போ வேணுண்டாலும் வரும். ஆனால் இதில் கேள்வி என்னான்னா, யார் யாருக்குள்ளே வருதுன்றதை நீங்கள் பாருங்க. யார் யாருக்கு வரும், நம்ம ஊரில் கோட்டையூரில் இருக்கிற ஒரு கோட்டைச்சாமிக்கும் கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு அண்ணம்மாளுக்கும் காதல் வருமாங்க? எதிரணிக்காரங்களா நான் கேட்குறேன்.
வராது. நம்ம ஊரில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு பையன் தம்பிக்கும் அமெரிக்காவில் எந்த ஒரு ஊரில் இருக்கிற அலமாண்டான்ற ஒரு பொம்பளை வெள்ளக்காரச்சிக்கும் கல்யாண காதல் வருமா? வராது. ஏன் வராதுன்னா இவனுக்கும் காதலிக்க தெரியும், அந்த அம்மாவுக்கும் காதலிக்க தெரியும், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற இடத்துல இல்லை விஷயம். அது காதல்ங்கிறது எப்போவுமே எப்போ வருதுன்னா தொடர்ந்து ஏதோ ஒன்றை நாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும்போது. ஒரு பொருளை முதல் முறையாக பார்க்கும்போது அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு படத்தில் சொல்லுவானே, எங்கெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்க முடியுவாங்களே, அது மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து யாரோ ஒருத்தனை தினம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல் பார்ப்போம், பார்க்குறப்ப அவர் நமக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. ரெண்டாவது முறை பார்ப்போம், அது லேசாக ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். மூணாவது முறை, நாலாவது முறை, அப்புறம் தொடர்ந்து நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பிம்பம் நம் மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். அவ்வளோதான், பதிஞ்சிரும். பதிஞ்சிட்டா, பழக்கப்பட்டுட்டா அது நமக்கு அழகாயிரும், அது நமக்கு அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறமே நாம் என்ன செய்வோம்னா அதுக்குள்ளே அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். அப்போ காதல் என்பது யாரை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கோ, பேசுவதற்கான வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கோ, பழகுவதற்கான வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கோ, அவங்கக்கிட்ட தான் இந்த காதல் உருவாகும். அப்போ பார்ப்பதன் மூலமாகத்தான் இந்த காதல் உருவாகுமே ஒழிய அது இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே போய் அகத்தை பார்த்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை. எப்படின்னா அகத்தை புறத்தை பார்ப்பது அல்லது அகம் புறம்னு பிரிச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஒருத்தரை, இவர் வந்து நல்லா இருக்கிறார், இவர் வந்து அழகாக இருக்கார், இவர் ஒரு பையன், மானேரம், உயரம், குட்டை, இப்படி சொல்கிறதுக்கு வந்து புற போக்கில் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அகத்தை பார்ப்பதுங்கிறது என்னன்னா அவர் கூட வாழ்ந்து அவர்களுடைய இருந்து அவருடைய எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நாம் அனாலிஸ் பண்ணி அவர் நல்லவரா கெட்டவரா, இரக்க குணமுடையவரா, நேர்மையானவரா, வேறு எந்த தப்பும் பண்ணாதவரா, எந்த கெடுதலும் பண்ணாதவராங்கிறத எல்லாத்தையும் அலட்சி ஆராயிறது தான் வந்து அகத்தை பார்த்து வர்றது. அந்த அகத்தையெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க முடியும், எப்போ பார்க்க முடியும், ஒன்று கண்டுக்குங்க நீங்கள். அதாவது காதல் என்பது சின்ன குழந்தைகளுக்கும் வராது, ரொம்ப வயசாகி போய் நடக்க முடியாத ஆளுகளுக்கும் வராது, இளம்பருவத்தில் வர்றது. இளம்பருவத்தில் யாருக்கு ஏன் காதல் வருதுண்டா, இளம்பருவத்தில் தான் அவனுக்கு ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோனுடைய இயக்கம்தான் காதல். அப்போ அந்த ஹார்மோன் சுரக்கும்போது அறிவு வேலை செய்யாது, உணர்ச்சியும் அறிவும் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. உணர்ச்சியும் அறிவும் வேலை, அப்போ உணர்ச்சி என்பது ஹார்மோனால் இயக்கப்படுகிறது, அறிவு என்பது மூளையால் இயக்கப்படுவது. அப்போ ஒருத்தன் மூளையை, ஒரு காதல் பண்ணுறவன் ஒருத்தன் வந்து மூளையெல்லாம் வச்சு யோசிப்பானாங்க, யோசிக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஹார்மோன் வயப்பட்டு ஒரு கற்பனை உலகில் சஞ்சரிக்கும் போது அவன் அறிவு வேலை செய்யாது. அப்போ புறத்தோற்றத்தை பார்த்து வருவது தான் காதல். அதுக்கு பிறகு அதில் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஒழிஞ்ச பொதுவாக காதல் என்பது எல்லா சூழலையும் எல்லா உயிரினங்களுக்கும் புறத்தை பார்த்துத்தான் வறுமை ஒழிய அகத்தை பார்த்து மட்டும்தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று எனது வாதத்தை முன்வைத்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கூடும்போது வருவேன் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காதல் முகம்தான் பார்க்கிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கி பேசிய ராஜபாண்டி அவர்கள் ஒரு சிறந்த விவாதத்தை முன்வைத்திருக்கிறார். பட்டிமன்ற வரலாற்றில் இப்படி ஒரு தலைப்பை சார்ந்த பார்வை பார்த்து பேசுவது என்பது அரிதாகி கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு அருமையான பேச்சு. காதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானது என்று காதல் என்பது பொது உடைமை என்ற ஒரு அழகிய தத்துவத்தை எடுத்து சொல்லி காதல் சிறந்தது என்பதை சொல்லிவிட்டு, ஆனால் அந்த காதல் எப்போது வரும், எப்படி வரும் என்பதிலே ஒரு விளக்கத்தை சொன்னார். முகத்தை பார்க்காம எப்படிங்க காதல் வரும், முதல் பார்க்கணுங்க. யாருக்கு வரும், முதல் ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் பார்த்தா தானே ஓ அப்படியா, திரும்ப பார்க்க பார்க்க ஓ பிடிச்சிருக்கு, அப்போ காதலிக்கலாமா, அப்புறமேலாம் அன்பு இருக்கா, பண்பு இருக்கா, பாசம் இருக்கா, இதெல்லாம் அப்புறம் பார்ப்பாங்க என்று தொடக்கத்திலே வருவது முகத்தை பார்ப்பது தான் என்று அழகாக சொன்னார். இன்னொன்னே சொன்னார், பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட இன்றைக்கி எப்படி இருக்குன்னா திரைப்படத்திலே காதலனும் காதலியும் சேர்ந்து விட வேண்டும், ஐயோ வந்துட்டானே வில்லே பிரிக்க போகிறானே, அப்பா சேர்ந்துடணும், தாலி கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மக்கள் சொந்த வாழ்க்கையில் வர்றபோது அதுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மனப்பாங்கு இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறதே. இந்த காதல் எங்கே அகத்தை பார்க்கிறது, முகத்தை தான் பார்க்கிறது என்று சொல்லி அருமையான விவாதத்தை வைத்தான்.
அதையும் தாண்டி ஒரு விஞ்ஞான பார்வை பார்த்திருக்கிறார். காதல் எப்போ வரும், எந்த வயதில் வரும், சின்ன குழந்தைக்கு வருமா, பெரியவங்களுக்கு வயதானதுக்கு பின்னால் வருமா, அதற்கான ஒரு இன கவர்ச்சி பருவம் இருக்கிறது. அந்த பருவத்தில் ஏற்படுவதற்கு பார்வை முக்கியம். பார்வைதான் அந்த காதலை தொடங்கி வைக்கிறது என்றால், இன்றைய காதல் இன்று மட்டுமல்ல அன்றைக்கும் கூட முகம் பார்த்து தான் வந்திருக்கிறது என்பதற்கு முத்தாய்ப்பான விவாதத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் அவரை நாம் பாராட்டலாம். இப்போது இவருக்கு பதில் சொல்லுவதற்காக இன்றைய காதல் அகம் பார்க்கிறது என்ற அணியிலிருந்து அன்பிற்குரிய ஒரு பெண்மணி குணவதி இங்கே தன்னுடைய வாதத்தை வழங்க வருகிறார். வாங்க. கண்ணல் கரும்பு தந்த தீஞ்சாரே, கனிதந்த நறுஞ்சுளையே, கவின்சை முல்லை அரும்பு தந்த விண்ணகையே, அணிதந்த செந்தமிழே, எடுத்து மகள் இளங்குழந்தாய், இசைத்து மகள் நல் யாழே, இங்குள்ளோர் வாய் மடுத்து மகள் நருந்தேனே, களிப்பருளும் செந்தமிழே, நான் பிறந்த நாள் முதலே என் நா பிறந்த நற்றமிழே, இன்றியின்ற இன் சிசுதன் இதழ் பிறக்கும் என் தமிழே, நின்மடி பிறந்தே நின்னோடு வாழ நின்புகழ் பாட, நீண்டதவம் செய்தேனோ என்று தமிழை வணங்கி செம்மான் மகளை திருடும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று காதல் கடவுளாகிய நம் தமிழ் கடவுள் முருகனையும் அந்த கந்தனையும் வணங்கி ஜல்லிக்கட்டில் துள்ளி வரும் காலை ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி வரும் அவனியாபுரம் என்ற மண்ணின் பெயரை அந்த மண்ணிற்கு சொந்தக்காரருமாகி அந்த மண்ணில் இருந்து தமிழ் மனம் கமல கமல பலருடைய தரத்தை உயர்த்திய எங்களுடைய நடுவர் ஐயா அவனியார் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை கூறி இந்த அவனி தமிழ் தொலைக்காட்சியை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி என்னுடைய தலைப்பில் நுழைகிறேன். இன்றைய சமுதாயத்தில் இன்றைய தலைமுறை காதல் முகம் பார்க்கிறதா அகம் பார்க்கிறதான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றத விட்டுட்டு அங்கிருந்து இங்க வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றீங்க, சரிதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கா இருந்தாலும் சரி இன்னைக்கா இருந்தாலும் சரி கடவுளிடம் காதல் தூது விட்டவர்களும் இந்த தமிழர்கள் தான். கடவுளையே காதலுக்கு தூது விட்டவர்களும் இந்த தமிழர்கள் தான். அதனாலதான் நம்முடைய சிவபெருமானுக்கு தூது விட்டு தமிழ்ல பாடினாங்க. அந்த சிவபெருமானையே காதலுக்கு தூது விட்டும் தமிழ்ல பாடியிருக்காங்க. இன்றைய காதல் முகம்தான் பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சு மூட்டை திணறி சொல்லிட்டு போயிருக்காரு எதிரணியில் இருக்கிற ஐயா. அவர் சொல்கிறாரு வெறும் முகத்தை பார்த்து மட்டும்தான் காதல் வருதுன்னு சொல்கிறாருல்ல, என்ன மாடல் விளம்பரத்துக்கு மாடலாக பார்க்குறோம் முகத்தை மட்டும் பார்க்கறதுக்கு? அப்படி பார்த்துருந்தா பலருக்கு இன்னைக்கு கல்யாணமே ஆயிருக்காதுங்க ஐயா. அவங்களுடைய உள்ளத்தை பார்த்து தெரிந்து அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா கட்ட காடு போய் சேர்கிற நேரத்தில் கூட யாருக்கும் கல்யாணம் ஆயிருக்காது. இதுதான் உண்மை. ஏன்னா காதல் இல்லாத கடவுளும் இல்லை, காதலிக்காத மனிதனும் கிடையாது. என்றைக்குமே எப்பயுமே மனிதர்களை இயக்கி கொண்டிருப்பது காதல் தான். ஏன்னா அந்த காதல் தான் உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை. காற்று புகுது காற்று புகக்கூடிய முடியாத இடங்களில் கூட காதல் புகுந்து விளையாடி கொண்டு தான் இருக்கு. ஏன்னா காதலுக்கு நிறம் இனம் மதம் மொழி எந்த பேதமும் கிடையாது. ஏன் தராதரம் பார்ப்பது கூட காதலில் கிடையாது. அதனால தான் இன்றைய சமுதாய இளைஞர்கள் இன்றைய சமுதாய மக்கள் தனக்கு காதலியாக வரக்கூடியவர்களுடைய நிலை கீழே இருந்தா அவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி அதுக்கப்புறம் கூட திருமணம் செய்துக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, இதயம் முரளி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன் சைடில் உன்ற பேரில் இலவு காத்த கிளியாக போன பல பேரும் இருக்கிறாங்க தானே. அதை நம்ம இல்லைன்னு மறுத்துற முடியுமா? முப்பாட்டன் முருகனுடைய காதலை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு கோயில் கோயிலாக போய் முருகன்கிட்ட வேண்டுறவங்களே நம்ம ஆளுங்க தான். ஏன் நீ ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்க, எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்காவது காதல் கூட என் முருகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கேட்கலாம் முருகனுக்கும் வள்ளிக்கும் வந்த காதல் முகம் பார்த்து வந்த காதல் தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது முகம் பார்த்து வந்த காதல் கிடையாது. முன்ஜென்மத்தில் அவனோட அருளையும் அன்பையும் நம்பி நம்பி உட்கார்ந்திருந்த வள்ளியை இந்த ஜென்மத்தில் அவன் வந்து மான் மகளாக பிறந்தவளை மாள் மருமகனாக வந்து மணந்து கொண்டானே, அப்படிப்பட்ட காதல் எப்படி முகம் பார்த்து வந்த காதலாக இருக்கும்? இன்றைக்கும் உண்டுங்கய்யா. எங்கள் அணியிலிருந்து பேசின ஐயா சொன்ன மாதிரி முகம் பார்த்து தான் நீங்கள் காதல் வருதுன்னு சொல்லும் பொழுது முகமே இல்லாதவர்களுக்கு கூட காதல் வருகிறது, அதை நீங்கள் எந்த கணக்கில் சேர்த்துவீங்க? கண் பார்த்து காதல் வரும், ஆனால் கண் இல்லாதவர்களுக்கு வருகின்ற காதல் தான் உலகத்தில் சிறந்த காதலாக இருக்கிறது. அந்த காதலை எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கின்ற போது நீங்கள் முகம் பார்த்து தான் காதல் வருதுன்னு சொன்னால் அது என்ன கணக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா
தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு சொல்லி இன்னைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் ஊனமாக இருந்த போதிலும் அவரை கட்டி காத்த அந்த குடும்பத்தையும் கட்டி காக்கிற பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதனால தான் காதல் அகம் பார்த்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். முகத்தை மட்டும் பார்த்து வருகின்ற காதல் முன்னோர் காலத்தில் இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு நட்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய திருக்குறள் கூட நட்புக்கு பிறகு காதல் வருகின்றது அப்படிங்கிற ஒரு வரியில காதலுக்கு முகம் தேவையில்லை அகம்தான் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ஆணித்தனமா நமக்கு சொல்லுதா இல்லையா? ஆதாம் ஏவாள் காலத்துல காதல் இருந்துச்சு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காதலிக்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. அப்படி பார்த்திருந்தா இன்னைக்கு ஐயாவோட குடும்பத்துல கூட காதலிக்க வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க வேற வழி இல்லாம ஐயாவும் அம்மா ஒன்னா இருக்காங்க நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அதனால்தான் சொல்கின்றேன், காதல் இன்றைய தலைமுறை மக்களிடம் இன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் முகம் பார்த்து வருவதில்லை அகம் பார்த்து தான் வருகிறது. காதலுக்கு வயசு இருக்கான். இளமையில் வருவது 20 வருவது இளமை காதல், முதுமையில் வருவது 60 வருவது அனுபவ காதல். அதனால தான் ஆயுள் முழுக்க காதலிக்கும் மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் காதல் இல்லைன்னா அவளை கூப்பிட்டு காஃபி கேட்கறதுக்கு கூட மனசு தயங்கும். அப்படிப்பட்ட இன்றைய சூழ்நிலையில் காதல் வயசு வந்தாதான் காதல்னு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், காதலுக்கும் ஈர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறும் முகத்தை மட்டும் பார்த்து வருவது ஈர்ப்பு, அகத்தை பார்ப்பதனால் வருவதுதான் காதல். அதுக்கு பெயர் தான் காதல். அதனாலதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை காதல் ஒவ்வொரு பரிணாமத்தின் பேரிலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு ஹார்மோன் மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் காதல் இருக்குது, மனுஷங்களுக்குள்ளேயும் காதல் இருக்குது, ரெண்டுக்கும் வர ஈர்ப்பு தான் காதல்னு சொன்னீங்க. ஆனால் மற்ற உயிரினத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்ற உயிரினம் ஐந்தறிவு உயிரினம், ஐந்தறிவு வரை இருப்பது மனிதன் அல்லாத உயிரினம். அப்போது மனிதனுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த பகுத்தறிவு வெறும் முகம் மட்டும் தேவையில்லை, அவனின் அகமும் தேவைப்படுகின்றது நினைக்கிறதுனால தானே இன்னைக்கும் காதல் இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கு. ஐயா, காதல் என்பது ஒரு புரியாத புதிர். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். காதல் என்பது என்றைக்குமே ஒரு புரியாத புதிர். அது அகம் பார்த்து வருவதனால்தான் ஆயுள் காலம் முழுவதும் அந்த இணையரிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் சொன்னாங்க, கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம், உலகத்தின் பேர் அதிசயம் காதல். அந்த காதல் அகம் பார்த்து மட்டும்தான் வருகிறது. எத்தனை தலைமுறை நீங்கள் கடந்து போய் சொன்னாலும் சரி, அகம் பார்த்து வருகின்ற காதல் தான் ஆயுள் முழுக்க நிலைத்து கொண்டிருக்கும். இன்றைய சமுதாயத்தினரும் இன்றைய தலைமுறையினரும் அகத்தை பார்த்து மட்டுமே காதல் செய்கிறார்கள் சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். குணவதியின் பேச்சு ஒரு குதூகலமான பேச்சு. தமிழுக்கு சொன்ன வணக்கமாக இருக்கட்டும், காதலை பற்றி எடுத்து சொன்னதாக இருக்கட்டும், எல்லோருடைய மனதையும் ஈர்த்திருக்கிறது அவருடைய பேச்சு. எடுத்தோடனே சொன்னார், கடவுளிடமே காதலுக்கு தூது போக சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம்னு சொன்னாங்க. சமீப திரைப்பட பாடலில் கூட ஒன்று சொல்லலாம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கோடி காற்றிலேசா. அப்போ இவருடைய காதல் வெற்றி பெறணும்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் போய் காதலிட்ட தூது போகணுங்கிற மாதிரி கடவுளை தூது விட்டது அன்று மட்டுமல்ல இன்றும் கூட இருக்கிறது அந்த வழக்கம் என்று சொல்லுகிற அளவுக்கு காதலை பற்றி அழகாக சொன்னார். அடுத்து சொன்னாங்க, காற்று புகாத இடத்திலே கூட காதல் புகுந்துவிடும், அது அகம் இருப்பதனால் தான் புக முடிகிறதே தவிர வெறும் முகத்தை பார்த்தா முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனசும் மனசும் சேர்ந்தாத்தாங்க, அதுக்கு பேர் காதல். முகமும் முகமும் பார்க்கலாம், அது வெறும் பார்வை. ஆனால் மனசும் மனசும் அடுத்து சேரலைனா அது வெறும் பார்வையோடு போய்விடுமே தவிர அது காதலாக பேசப்படாது என்று சொல்லி அருமையாக சொன்னார். நிறைவாக ஒன்று சொன்னாங்க, காதல் என்பது புரியாத புதிராம். ஆம், புரிந்து கொண்டால் அது காதல்,
புரியவில்லை என்றால் அது வெறும் பார்வையிலேயே போய்விடும். எனவே புரியாத புதிரை யார் புரிந்து கொள்கிறார்களோ அதற்கு அகம் முக்கியம். அந்த அகம்தான் காதலை தூக்கி பிடிக்கிறது இன்று வரையிலும் என்று அருமையான விவாதத்தை தந்த குணவதிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்போ அவருடைய பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லத்தரசியாய் பேசின அவருக்கு அவருடைய இல்லத்தை ஆளுகின்ற இல்லத்தரசன் நம்ம சொல்றதில்லை, இருந்தாலும் கவிதைக்கு அரசனாக இருப்பதால் அவரை கவியரசன் என்று சொல்லுவோம். மலைச்சாமி வருகிறார். தன் மனைவியின் பேச்சுக்கு இன்றைய காதல் முகம்தான் பார்க்கிறது என்ற அணிக்கான விவாதத்தை தருகிறார். வாங்க. பொன்னார் மேனியனை புளித்தோலை அரைக்கசைத்து மின்னா செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே, அன்னே உனை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, ஆள்கடல் தான் என்னை என்ன செய்துவிட முடியும், ஏழு கடல் சங்கமித்தாலும் எரிமலையின் சீற்றத்தை தான் தடுத்து நிறுத்த முடியுமா, சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையின் நாயகன் பாதம் தாங்கிய அடியார்களின் அடியேனின் முதற்கண் வணக்கம், தீந்தமிழ் தந்த நச்சமிழ் நாயகன் எங்களுக்கெல்லாம் தந்தையாகியா ஒருவர், காலை என்ற பொழுதினிலே காலை விடிந்ததும் காணாத தமிழை காண குயிலாக கேட்டு கேட்டு வளர்த்த அவனிதனிலே பிறந்த நாயகன் என்றே கந்தனை காலடியில் தொழுத திருப்புகளுக்கு தீந்தமிழ் கொடுத்த எங்கள் தந்தையார் அவனியார் நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி நடுவர் அவர்களே உரைக்குள் செல்கிறேன். உரையிட்டு அழுத்த முடியுமா காதலை, நீங்கள் தீயிட்டு தான் கொளுத்த முடியுமா, வெந்து தணிந்த பிறகு முகத்தை தான் மாற்றி அமைத்து கொண்டு வாழ முடியுமா, முடியாது என்ற போதில் அகம் அகம் என்று சொல்லி திரிந்து ஆக்ரோஷமாக உயிர் திரும்பி பேசிக்கொண்டு மடத்தனமாய் திரிவது என்ன, காதல் காணாமல் போக செய்கிறது, காதல் காசுக்காக மட்டுமே வாழ்கிறது, காதல் கட்டி பிடித்து உருண்டவனுக்கெல்லாம் கொத்து கொத்து குண்டை போட்டது போல் கையை கீறி கொண்டு கடைசியில் மருத்துவமனையில் அனுமதித்து வைத்திருப்பது காதல். இந்த காதல்தான் இஞ்சி இஞ்சா இன்ஸ்டாகிராமிலே பார்த்து பார்த்து வளர்த்த காதல், வைத்தறிச்சலை வாங்கி கொண்டு வாட்ஸ்அப்பிலே வளர்ந்த காதல், பார்க்கவே தெரியாது பழகவே தெரியாது ப்ரொஃபஷனல் மூட் என்று சொல்லக்கூடிய பெரிய 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 ஜாம்பவான்களை ஃபேஸ்புக்கிலே பார்த்து பார்த்து ஃபேஸ்புக்கிலே வாழ்ந்து எடுத்து வைத்து வைத்த காதலை இவர்கள் தான் அகம் பார்த்து வளர்க்கிறதென்று பொய் பொய்யாக கட்டுரை எடுத்து வைத்து போயிருக்கிறார்கள். கால கொடுமை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உண்மையை சொல்ல வேண்டுமண்ணா, காதல் என்பது அகத்தை பார்த்தா இந்த காலத்தில் வருது. ஏங்க நீங்கள் 90 கிட்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் காதல்னா என்னென்னு. எங்கள் ஐயா முன்னாடி சொல்லுவாங்க, காதல் இல்லாத கடவுள் இல்லை, காதலிக்காத கடவுளே இல்லை, அட ராமா ராமா இது என்ன மாயம் அப்படின்னு சொன்ன காதல் போயே எவண்டி ஒன்றை பெத்தான் 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 கையில் கிடச்சா அவ செத்தான் 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 என்ன வந்திருக்கு, வில்லா நீ வந்து புருவத்தை வளைச்சிருக்கணுமா அதற்காக நீ ஃபேரல்ல ஒளி நீ போட்டிருக்கணுமா. இந்த காலத்து காதல் ஐயா நாங்கள் முகம் பார்த்து வருதுன்னு சொல்கிறோம், உண்மைதான் எப்படி தெரியுமா, சங்க இலக்கியத்தை பற்றி ஐயா சொல்லிட்டு போனார், சங்க இலக்கியத்தில் ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா, ஒரு காதலன் ஒரு காதலியை காதலிக்கிறான்னா அந்த காலத்தில் தன்னுடைய வழி என்னன்னு தெரிய வைக்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது ஊரார் உறவினர் எல்லாரும் தெரிந்து வைத்திருப்பதவர்களுக்கு பனைமரத்தில் ஒரு ஓலையை எடுத்து அதில் ஒரு வண்டி செஞ்சு அது மேலே உட்காந்து வருவான் தலைவன். அப்போ அந்த சக்கரத்தில் வரும் பொழுது முள்ளு போல குத்து குத்துன்னு குத்தும் ரத்தம் சொட்டோ சொட்டுன்னு வடியும். அப்படி உங்கள் காலையில் இந்த தலைமுறை பிள்ளைகிட்ட காட்டுங்க பார்த்துருவோம், முடியாது. ஏன்னா காக்காக்கி கலர் பூச காசு தேவை என்றால் காதல் என்ற பெயரை கொண்டாடும் உலகம் இது. 2020 இது 2K கிட்ஸினுடைய காலம். நடுவர் அவர்களே நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறாங்க, சொன்னாங்களே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா என்று பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொன்னாங்களே அதே முருகன்கிட்ட போய் தான் வள்ளி என்ன பண்ணுறாங்க சொன்னதுனாக்கா மான் கூட்டத்தில் மாயன் மருமகளாக வந்துட்டாங்களாம்மா. சும்மா விளையாட்டுக்கு போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம் நடுவர் அவர்களே. உண்மையில் என்ன தெரியுமா, முருகன் தன் காதலை சொல்ல போகும்போது கிழவன் இடத்துல போகிறார், எங்கே நீங்கள் அகம்பத்து தானே வருது, நான் முருகனை தவிர வேறு ஒருவரையும் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பொத்துனாப்பில் புத்து மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயா, கிழவா உன்னை நான் மனம் முடிப்பதா அப்படின்னு வள்ளி கேட்டாங்க. உடனே முருகன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அழகினுடைய சீற்றத்தில் வருகிறாரு. அழகன் என்றால் முருகன் என்று பொருளும் உண்டு,
காதலுக்கு கவிதை எழுதிய தலைவன் அவனும் உண்டு. மறந்த உன்னை காப்பதற்கு தலைவன் வந்தான். பாட்டில் நாயகனே காவியனாய் அழகு பெற்றான். அதனால் வள்ளியை மனமுற்றான். அழகா வந்தா, இளமையா வந்தா, உடற் தகுதியோடு வந்தா முருக. அதனால பார்த்த வள்ளி உடனே காந்தர்வ மனம் கொண்டா, காதல் மனம் புரிஞ்சா ஒடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இதுதான் அந்த காலத்து காதல். நீங்க சொன்ன அகம் பார்த்து வந்த காதலையும் முகம் பார்த்து வள்ளி போன காதல் இந்த காலத்துக்கு வாங்களேன் ஒன்றுமே இல்லை. காலையில் எந்திரிச்சிட்டியா, மூஞ்சி கழுவுனோம் கழுவலை அதெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே காசு இருக்குதா, ஓகே இன்றைக்கி ஷாப்பிங் எங்கே போகலாம், சீரியஸாக கிளம்பிக்கிட்டு நேராக ஒரு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் போய் நாலு பன்னு ரொட்டியும் ஒரு பீட்சாவும் ஒரு பர்கரும் வாங்கி தின்னுக்கிட்டு சும்மா உக்காந்து 24 மணி நேரமும். ம், சொல்லுப்பா. ம், அப்புறம் சரி, அப்புறம் என்ன செய்கிறீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடா அது, எதையாவது ஒன்று பேசுங்கடா அண்ணா. சரி ஒன்றும் இல்லையா, ஓகே அடுத்து எங்கே போகலாம், எங்கே போவ, சொர்க்கத்துக்கு தான் போகணும். போகும்போது என்ன பண்ணுறான், அதுவும் இந்த காலத்தில் இருக்க காதலாம் R15 காதலாக இருக்கான். பறந்துக்கிட்டு போகணுன்றான், 108க்கு வேகமாக மேலே போகணுன்றான். 108ல் தான் கடைசியில் போய் முடியுது. அண்ணன் சொன்னாங்க, வட மாநிலத்தில் வடநாடு இளைநாடுன்ற பெரிய பெரிய நாடுகளெல்லாம் முகம் பார்த்துக்காத ஒரு காதல் தன்னுடைய ஆசையை பார்த்து தன்னுடைய இணக்கத்தை ஏற்று வைத்து காதல் மனம் புரிந்திருக்கிறது. இன்றைய காதல் வந்து அகத்தை தான் பார்க்குது ஃபேஸ்புக்கில்னு சொன்னாங்க. அது ஃபேக் ஐடியா இல்லை ஒரிஜினல் ஐடியான்னு அண்ணன் போய் பார்த்தாரான்னு தெரியல. இப்போ ரொம்ப கொடுமைக்கு உள்ளான மாற்றமாக இருக்கு நடுவர்களே. உண்மையிலே சொல்லணுன்னா, இன்றைக்கி ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுகிறதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் 1008 ஐடியா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு அதில் உட்காந்து மணி கணக்கை செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய அருமை மனைவி சொன்னாங்கல்ல, காதலை பற்றி சொன்னாங்க நடுவர்களே. நான் கேட்குறேன் என் மனைவிட்ட, நான் முத முதல்ல இப்படி தாடியோடு போய் நின்றுருந்தா இவனா அப்படின்னு தான் போயிருக்கேன் அந்த அம்மா. நான் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக போய் நிற்கிறத பார்த்துட்டான். இந்த முகத்தை பார்த்து தான் காதல் வந்தது. ஆனால் இன்றளவும் இந்த முகத்தை பார்த்து அந்த காதல் நிலையாக நிலைத்து நிற்கிறதா அப்படின்னு பல வீடுகளில் இருக்குதானே நீங்கள் தேடி பார்க்கணும் நடுவர்களே. அதே மாதிரி என் மனைவியை நான் பார்த்த பொழுது அவங்க வீட்டில் உறவினர்கள்லாம் கேட்குறாங்க, அப்படியா அவனுக்கு என்ன சொத்து பற்றி இருக்குது, என்னம்மா இருக்குது, அவன் என்ன செஞ்சுருக்கிறான், அவன்கிட்ட போய் என்ன கேட்டிருக்க. இது இல்லை முகம் பார்த்து வந்த காதல், உங்களுடைய அகம் பார்த்து காதல் எப்படி வரணும், வேலை இருக்கோ வேலை இல்லையோ, வாங்கி தின்ன முடியுமோ முடியாதோ, இருக்குதோ இல்லையா, உன்னை நம்பி அவன் போயிட்டு அவன் நம்பி உன்னை வந்துட்டான், கடைசி வரைக்கும் சண்டை சச்சர போகிறான் இருக்கணான்னா எண்ணியத்தாங்க போட்டுக்கிட்டு குறவிலையில் ஏறி மிதிக்கிற காலங்கத்தால். நடுவர்களே சத்தியமான உண்மை, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, குணவதின்னு பேர் சொன்னீங்க இல்லையா, அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி காலையில் 5:30 மணிக்கு என்னை உசிப்பு எழுப்ப பாருங்க, எங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, என்னம்மா ஏமா என்ன இல்லை, 9 மணிக்கு ஏசி சர்வீஸ்னு ஒன்று வந்திருக்குது, உடனே கிளம்பி வேலைக்கு போகணும் போங்க. அப்போ அன்றாட தேவைக்கு பணம் அவசியம், ஆனால் புருஷன்னு கூட பார்க்காம அடியோ அடின்னு அடிக்கிற மாதிரி குறவலையில் ஏறி மிதிக்கிற நடுவர்களே எங்கே போச்சு இந்த அன்பு ஏக்கம் பாசமெல்லாம், இருக்கும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு போதுமான அளவு என்பது காதல் மிக மிக முகத்தை பார்த்து தான் வருகிறது. உண்மையிலே ஒரு கவிஞன் இப்படி சொல்கிற நடுவர்களே, நான் சொல்லவில்லை, ஒரு கவிஞன் சொன்னதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். முகம் தேடி அலைந்த நாட்கள் எல்லாம் தெரு தெருவாக யாராவது ஒருவர் வேண்டும் என்று அலைந்தேன். நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம், தனித்து விடப்பட்டவன் என்ற தனிமையை போக்குவதற்காக நான் தெரிந்திருந்தேன்னு சொன்னான். கடைசியில் லைனை முடிக்கிறான் பாருங்க, ஆனால் ஆளாளுக்கு இப்போ தெரு தெருவாக என்ன செய்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு தெரியுன்னு முடிச்சிட்டான். இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் சாடுவீங்க, முகத்தையே பார்த்து உன் முகச்சாடையில் இருக்கும் பேரழகின்ற பவுடர் டப்பா 10 கிலோ நீ கொட்டிக்கிட்டு 2 வட்ட வில்ல அடிச்சுக்கிட்டு 16 லிப்டிக் நோயை வாயில் தடவிக்கிட்டு போகிற உன்னுடைய காதல் என்பது இந்த கலியுகத்தினுடைய காதலாக சாபமாக இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு அது வந்துவிட்டது. அகக்காதல் என்பது எங்கே இருக்குது, ஆசிரமத்தில் கொண்டு போய் விடு அப்பனே ஆத்தாலையும், இது காதல் அகக்காதல். புறக்காதல் எங்கே இருக்குது, ஆத்தால அப்பனு யாருமே தெரியாது, ஆனாலும் உள்ளன்போடு முகத்தை பார்த்து சார் பாவம்டா பசிக்குது அவனுக்கு, அவனை நம்மளை மாதிரி ஆளு தானே. நடுவரவர்களே, யாரோ ஒருவர் இறந்தார், அவர் நேசித்த ஒருவருக்காக அவர்கள் இரங்கல் தெரிவிக்கும் ஒரு கூட்டத்தை தான் பிப்ரவரி 14 ஏப்ரல் 14 கிட்டத்தட்ட காதலர் தினம் கன்றாவி தினம்னு இன்னைக்கு கொண்டாடுறான். நீ ஏன்டா நேசிக்க மாட்டேன்னு கேட்டா, 10ஆம் தேதி பக்கத்தில் போய் ரோஸ் டே, 11ஆம் தேதி ஹக்கு டே, யாரை கட்டி பிடிக்க, இருக்கிறவன் ஆளை கட்டி பிடிப்பான், இல்லாதவன் என்னடா பண்ணுவான்,
வாழ்க்கையில் மிங்களாக இருப்பவர்களாம் சிங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் காதல் ரெண்டாவது போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சிங்களையே வந்து தேடுகிறார்கள். இந்த காலம் என்பது காதல் எந்த ஓட்டத்தில் இருக்கின்றால் நடுவர்களே, உண்மையில் அற நெறி வேதங்களை எல்லாம் மறைந்து விட்டது. இன்றைக்கு சொல்லப்போனால் காதல் என்பது காம எண்ணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பார்க்கப்பட்டிருக்கிறது. சாதிக்கு கண்ணில்லை, சமயத்திற்கு வேறுமில்லை, தலைக்கு மாறாக இருப்பது காதல்னு சொன்னாங்க. காதலால் சாதிய படுகொலை, ஆணவ படுகொலை தெருத்தெருவா நடக்குது இல்லையா? இங்கே இவன் செத்த அங்கே வச்சாங்க, ஏன் சாகிற? வாழ்வதற்கான வாழ்க்கையை நீ வாழாவிட்டால் உன்னை பெற்றவளுக்கு என்ன பயன்? உன்னை பெற்றவள் உன் மீது வைத்திருந்த காதலுக்கு என்ன பயன்? தாய் தந்தையை விட ஒரு மகனையும் மகளையும் நடுவுறவர்களே ஒரு கணவன் மனைவி காதலிக்க முடியாது. இங்கே காதல்னா என்ன பொதுவாக சொல்கிறது? இப்போ உங்க சொன்ன மாதிரி சும்மா இளமை பருவத்தில் வந்து ஒரு பெண்ணின் மீது வரக்கூடிய காதல் காதல் காதல்ன்றாங்க. இல்லைங்க, எது காதல்? முகம் பார்த்து வருவதல்ல காதல். முத்து முத்தாய் சிரித்து கொண்டு அழுகும் பிள்ளையை தூக்கி மாரோடு அணைத்து தமிழ்பால் தந்த தாய்ப்பால் தந்து அன்னை ஊட்டுகின்ற அழகு தமிழில் ஆராதிக்கக்கூடிய அந்த தாளாட்டு ஒரு காதல். தான் எவ்வளவு வழியை வைத்திருந்தாலும் தன் வழிகளெல்லாம் மறைத்து விட்டு தன் தோல்மையிலே தன்னுடைய தந்தை தன் மகளையும் மகளையும் தெருத்தருவா திருவிழா காலம் எல்லாம் போய் போய் சுற்றி சுற்றி வந்து கால் கடுக்க கடந்து முட்டி நிறைய தேஞ்சு பித்தா போய் கடைசியில் மண்பாடனை ஓட எடுத்து அவன் சுடுகாடு செல்லும் வரை தன் மகனையும் மகளையும் மருமகளையும் மகனையும் பேரனையும் பேத்தியும் கொள்ளுப்பேத்தியையும் நேசிப்பது காதல். இதுதான் காதல். வேறு என்ன காதல்? கைகோர்த்து நடப்பதல்ல காதல், கட்டி பிடித்து உறவாடுவதில்லை காதல். காதல் என்ற காதலுக்கு பெயர் தாராமல் போன இந்த கலியுகத்தில் நடுவர்களே, முகத்தை பார்த்துத்தான் காதல் வருகிறே தவிர காதல் என்பது அகத்தை பார்த்து இந்த காலத்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கே வரவே இல்லை. இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. பொன்னார் மேனியனே என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த பாதம் தாங்கியவன் கூட ஒரு காதல் நிலைதான் புரிந்தான். மனைவி மட்டும்தான் இருதலையாக தலையில் மீதும் தோல் மீதும் அமர்ந்தார்கள். ஆனால் அவன்தான் அகத்துக்குள்ளே வந்து பார்த்தால் சரிபாதியாக தனக்கு தந்தான். இன்னைக்கு நீ பாதியாக கொடுக்குறியா மீதியாக கொடுக்குறியான்னு தெரியாது. மொத்தத்துக்கே நீ சொல்லும் காதல் எல்லாம் மலை ஏறி போச்சு சித்து தும்மலை போல வந்து போகுது. இந்த காதல் காதல்னு சொல்லுறாங்க, காணாமலே போயிடுறாங்க. முன்பு போல காதல் வைத்தவனெல்லாம் தேவதாஸ் ஆவதில்லை. தேவைக்கேற்ற பழகியை கொண்டு தேவைக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு முடிப்பதற்கு பெயர்தான் காதல். அது முகத்தை பார்த்து மட்டுமே வருகிறது. ஏனென்று சொன்னால் பணம் பத்தும் செய்யும் என்பதைப் போல காதல் என்பது மனித உலகத்தையே இப்பொழுது இந்த தலைமுறை பிள்ளைகளை காணாமல் செய்து என்று கூறி வாய்ப்பமைத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் மலைச்சாமியினுடைய பேச்சு ஒரு தமிழ் மலை போல் இருந்தது. அழகாக சொன்னார், காதல் என்பது இன்றைக்கு அவ்வப்பொழுது வந்து போகிற தும்மல் அப்படின்னார். ரொம்ப சாதாரணமாக முகம் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கே தவிர அகத்தை பார்ப்பதில்லைன்னு சொன்னார். காசுக்காகத்தான் காதல். அவன் எப்படி இருக்கான், வசதியானவனா, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற இது அவன்கிட்ட இருக்குதா, அப்படி இருந்தால் போவோம் இல்லைன்னா வேணாம்னு நினைக்கிற இளையோர் கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாயிருச்சுங்கிறத தொட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் அழகாக சொன்னார், பார்த்ததுமே காதல். எதெல்லாம் பார்த்து? ஊதா கலர் இருப்பேன், உனக்கு யாரு அப்பே, இப்படிலாம் கேட்கக்கூடிய காதல் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் அகம் பார்த்து தான் காதல் வருதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிற முடியும்னாரு. அந்த காலத்தில் மடலேறினார்கள் காதலுக்காக. தன்னை வருத்தி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட கூட தன் காதலிக்காக மடலேறி காதலித்த அந்த காலத்தில் அகம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு பார்க்குதா இல்லை, இன்னைக்கு முகத்தை மட்டும்தான் பார்க்குதுன்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னார். பேசுறதெல்லாம் சொல்லி காமிச்சார். சொல்லு அப்புறம் 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 என்ன என்னன்னே ஆகாது, என்ன ஆகி போச்சுன்னே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காதலை எப்படி நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அகம் பார்க்கறதுன்னு அழகா சொன்னார். அப்புறம் ஒன்று அழகா சொன்னார், எங்கு பார்த்தாலும் காதலர்களாக தெரிகிறார்கள். மதிய வேளையிலே மெரினா கடற்கரையில் போய் பார்த்தா உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்தா அகம் பார்க்குற காதலா அல்லது அது முகம் பார்க்குற காதலான்னு நீங்கள் பக்கத்தில் போனால் தான் தெரியும்னு சொல்லி நாசுக்கா தொட்டு காண்பித்திருக்கிறார். இன்றைய சமூகத்தினுடைய போக்கை மிக அருமையாக இன்றைய காதல் முகம்தான் பார்க்கறதே தவிர அகம் பார்க்கவில்லை என்று ஒரு நல்ல விவாதத்தை எதிரநிலை பேசிய தன்னுடைய இல்லாளை பற்றி கொஞ்சம் குறவலையை மிதிக்கிறவங்கன்னு சொல்லிவிட்டார். அது மட்டும் இந்த பட்டிமன்றத்தின் விவாதத்திலிருந்து நீக்கப்படுகிறது.
சட்டமன்றத்திலே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது போல இவர் வலிந்து போய் அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த குணவதியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இந்த நடுவர் எடுத்துக்கொள்வேனே தவிர அதை உண்மை என்று நாங்கள் மற்ற பட்டிமன்றங்களில் சொல்வது போல சொல்ல மாட்டோம். எந்த காலத்திலும் ஒரு பெண்ணானவள் கணவனை எழுப்பி நீ 9 மணிக்கு ஒரு கம்பெனிக்கு போ என்று சொல்லுகிறாள் என்றால் நீ உழைத்து சம்பாதித்து வா என்று உன்னை முன்னேற்றுவதற்கு சொல்வாளே தவிர குறவளையை நெரிப்பதற்காக சொல்ல மாட்டாள். எனவே இது போன்ற விவாதங்களை இனி வருங்காலங்களில் தவிர்க்க வேண்டும் என சொல்லி அன்போடு அழகோடு பேசிய மலைச்சாமிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 4 பேர் அருமையாக பேசிட்டாங்க. தமிழர்களினுடைய பட்டிமன்ற வரலாறு, மரபு சார்ந்த பட்டிமன்றத்தை மீட்டெடுப்பது தான் அவனி தமிழ் வலையொலி தொலைக்காட்சியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அணித்தலைவர்கள் மீண்டும் இறுதி வெற்றிக்காக போராட வேண்டும். 5 மணித்துளிகள் அவர்களுடைய தொகுப்பான விவாதத்தை சொல்லி அவர்களுடைய இறுதி வெற்றிக்கு போராட வேண்டும் என்பது பட்டிமன்றத்துடைய மரபு. அந்த அடிப்படையிலே தொடங்கியவர் தான் நிறைவு செய்யவும் வேண்டும். ஏனால் தொடங்குகிற போது அவர் எவரையும் தாக்கி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. எனவே தொடங்கியவர் தான் நிறைவு செய்ய வேண்டும். அதனால் தொடங்கிய அகம்பார்க்கிறது என்ற அணிக்கு பதிலாக இப்போது நிறைவான விவாதத்தை முகம் பார்க்கிறது என்ற அணியினுடைய தலைவர் அன்பில் சிறந்த அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் தன்னுடைய நிறைவுரையை தர வருகிறார். அதற்கு அடுத்து முகம் அகம் பார்க்கிறது என்ற அணியின் தலைவர் சிலம்பரசன் வருவார் என்று சொல்லி இப்போது முகம் பார்க்கிறது அணிக்கு இறுதி வெற்றிக்கான விவாதத்தை தர வருகிறார் ராஜபாண்டி அவர்கள். வாங்க. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களை மீண்டும் வணங்கி எதிரணியில் அவங்க பேசின விஷயங்களை நிறைய ஒவ்வொன்றா சொல்லலாம், ஆனாலும் 5 நிமிடங்களில் முடிக்கணும்ன்ற ஒரு நெருக்கடியை எங்களுக்கு நடுவர் வழங்கியிருக்கிறதுனால அன்பு கட்டளைன்னு வச்சுக்கலாம், நெருக்கடின்னு இல்லை, அன்பு கட்டளையை ஏற்று நான் அவங்க சொன்னதுக்குள்ளே ரொம்ப விரிவாக போகாமல் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது அவங்க என்னென்ன புராணம் சொல்லட்டும், இதிகாசம் சொல்லட்டும், என்ன தமிழில் பெரிய இலக்கிய பாடல்கள்லாம், எனக்கு இலக்கியம் தெரியாது, அவங்க எதையாவது பாடட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் யதார்த்தம் பேசுகிறவன். என்ன யதார்த்தம் பேசுகிறவன்னா, உங்களுக்கு ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோன் வந்து ஒரு காலத்தில் வெறும் பட்டன் ஃபோனாக இருந்துச்சு. அந்த பட்டன் ஃபோனாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் பட்டன் ஃபோனாகவே இருந்திருக்கலாமே, அது அப்படியே இருந்துச்சா? இல்லை. அதுக்கடுத்து அடுத்தடுத்து என்ன லெவலுக்கு மாறுச்சு? இப்போ மாறி அதுக்குள்ளே என்னெல்லாம் டெவலப்மெண்ட் வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு? வாட்ஸ்அப். அதில் என்ன என்ன அட்வான்டேஜ்? ஆளை பார்த்து பேசலாம். ஃபேஸ்புக்கு, அதுக்கு பேரே ஃபேஸ்புக்குங்க, மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுங்க, முகத்தை பார்க்குறதுங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் முகத்தையே பார்க்காம, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முகத்தையே பார்க்காம 2 வருஷம் லவ் பண்ணிக்கிறது, அப்புறமே பார்த்தா ஆம்பளையாக போன கதையெல்லாம் இருக்குது. ஆம்பளையாக போய்ட்டு கிட்ட வந்த பிறகு தான் தெரியும் இப்படி நடக்குதான்னு. அதே மாதிரி முகத்தை பார்க்காம நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வீடியோ கால் பண்ணுறதுக்கான அனைத்து வசதிகளுமே ஆளை பார்க்குற வசதி தானே, ஆளையும் முகத்தையும் பார்க்குறதானே. ஆளையும் முகத்தையும் பார்க்கறது எதுக்கு? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து அப்படி தானே சொல்கிறேன். விழியில தான் ஆரம்பம் எல்லாமே, லவ் பூராமே அங்கே தானே ஆரம்பிக்குது, பார்வையில் தானே ஆரம்பிக்குது. நீங்கள் அதை மறுத்துட்டு இல்லை இதயம் இதயம்னா அப்புறம் எதுக்கு இத்தனை டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் வந்து நிற்கிறேன், ஜோடி ஜோடியாக வந்து நிற்கிறேன், எத்தனை பேர் நிற்கிறேன் நான் கோர்ட்டில் பார்க்குறேன், வித்தியாச வித்தியாசமான வயசில் வந்து நிற்கிறான், இந்த பக்கம் ஆம்பளையாலும் இந்த பக்கம் பொம்பளையாலும் சண்டைக்காரங்கமாக நிற்கிறாங்க, அவன் எல்லாம் ஒன்றா வாழ்ந்தவங்க. உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இதயத்துக்குள்ளே புகுந்து பார்த்து வாழ்ந்துருந்தாங்கன்னா இப்படி கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அப்படி பார்த்து தான் காதல் வருது, அதில் தான் நிறையா தப்பாலாம் போகுது, அதுக்குள்ளே நான் போகலை. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகம் பார்ப்பதற்கு, முகம் பார்ப்பதன் மூலமாக உங்கள் மனதில் பதிவதற்கு, அந்த பதிஞ்சதன் அடிப்படையில் நீங்கள் அப்புறமா லவ் பண்ணலாம், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகலாம் போகலாம் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு பையன் இருக்கேன் அவங்ககிட்ட, தம்பி ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது தம்பி, அந்த பொண்ணு வந்து மா நேரம் தம்பி, கிளி நேரம் தம்பி, நீங்கள் என்னென்ன கதையெல்லாம் சொல்லிக்கங்க, எல்லாம் சொல்லி அது ரொம்ப குணத்தில் அப்படி, விருந்தோம்பல் இப்படி இருக்கும், அது படிப்பு இவ்வளவு இருக்குது, அறிவு இவ்வளவு இருக்குன்னு நீங்கள் அந்த பிள்ளைய பற்றி வரிசையாக ஒரு 1.5 மணி நேரம் கூட சொல்லுங்கள். சொல்லி முடிச்சோன்னே ரைட்டு, நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், அதை நான் லவ் பண்ணுறேன்றானா? அந்த பிள்ளைய காட்டுமாயே, எதுக்கு ரொம்ப பேசுகிறேன்னுவேன், அந்த பிள்ளைய காட்டு, பார்க்காம எப்படி நாங்கள் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ பார்க்கணும். இப்போ பொண்ணு வாக்க கூப்பிட்டு போகிறாங்க, எத்தனை வீட்டில் பொண்ணு வாக்க போகிறோம்? பொண்ணு வந்து 10 பொண்ணு, 20 பொண்ணு, 50 பொண்ணு பார்த்துட்டு 51வது பொண்ணை கல்யாணம் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் எல்லாம் அவன் பார்த்து 50 பொண்ணுக்கிட்டையுமே உள்ள மனசு இருக்கும், எல்லா பொண்ணுகளுக்கும் நல்ல குணமெல்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் அவனுக்கு ஒப்பலையில், அவனுக்கு பிடிக்கலையில, அவனுக்கு பார்த்தோன்னே அப்படி
அப்படி பஸ்ஸில் அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படி பார்த்தோன்னே கிளிக் ஆகி தீ பிடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஒரு ராங் மெசேஜ் அனுப்புனதன் மூலமாக பற்றிக்கிட்டதெல்லாம் நடந்திருக்கு. ஹாய் அப்படின்னு போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். ஹாய்ன்னு கூட மூணு எழுத்து போட மாட்டாங்க, ஹச் ஐ போடுவாங்க, ஹை அப்படின்வாங்க. ஒன்று ஹூ ஆர் யூ அப்படின்னு அவன் போடுவேன், இவன் ஒன்று ஐ எம் அப்படின்வாங்க அப்படின்வாங்க. அடுத்து ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க, ஃபோட்டோ அனுப்பினோடனே அப்புறம் அடுத்த எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஆக டோட்டலாக இவங்க அதை டெவலப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் முகம் பார்த்த பிறகு தான் டெவலப் பண்ண முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் எதிர்பாலினத்தை நேரில் பார்க்கும்போது தான் அந்த உணர்ச்சியே வரும், அந்த உணர்ச்சி அடிப்படையில் தான் காதல் வரும். அது இல்லாமல் நான் பார்க்காம பண்ணுறேன், நீங்கள் இலக்கியத்தில் பார்த்துட்டு காதல் பண்ணுறோம்ன்றதெல்லாம் கட்டுக்குதவாத கதை. அதனால் வந்து காதல், இன்றைய காதலில் இன்றைய காதலை வந்து முகம் பார்த்து வருவதுதான் என்று கூறி எனக்கு சாதகமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காதல் முகம் பார்க்கிறது என்ற அணியின் தலைவர் அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் நிறைவான விவாதத்தை முத்தாய்ப்பாக வைத்திருக்கிறார். முகம் பார்ப்பதனால்தான் விழியில் நுழைந்து இதயம் நுழைகிறது காதல் என்று சொல்லி, முதல்ல கண்ணில் தான் பார்க்குறோங்கிறத சொல்லி அருமையாக மீண்டும் அந்த அணிக்கு ஒரு வலு சேர்த்து தன்னுடைய இறுதி விவாதத்தை வைத்திருக்கிறார். அவரை நாம் பாராட்டுவதோடு இப்போது இன்றைய காதல் அகம் பார்க்கிறது என்ற அணிக்கு தலைமை தாங்கியிருக்கிற சிலம்பரசன் அவர்கள் தன்னுடைய இறுதி வெற்றிக்காக விவாதத்தை வழங்க வருகிறார். வாங்க. கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதட்டலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மலப்பாரடி நாளில் மரப்பாரடி என்று சொல்லி பாரதியார் சொன்னது இங்கே தான் பொருள்படுது. நடுவர் அவர்களே, இவர்கள் காதலை அரைகுறையாக புரிந்து கொண்டு உண்மை காதல் எது பொய்யான காதல் என்று தெரியாமலேயே இவர்கள் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, உண்மையான காதல் என்பது அகம் பார்க்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அரைகுறை வேகாத காதலை எல்லாம் சொல்லிக்கொண்டு அது முகம் பார்க்கிறது என்று அவர்கள் சூழ்நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சொன்னார், இல்லை கண்ணை பார்க்காம எப்படியா காதல் வரும். யான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர் கண் தெரியாதவர், அவர் கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார் நடுவர்கள். எனவே காதல் என்பது எல்லாமே முகத்தை பார்த்து வருவது என்பது முட்டாள்தனம், அது அகத்தை பார்க்க வருகிறது என்பது அறிவாளித்தனம் என்பது என்னுடைய வாதமாக இருக்கு. நடுவர் அவர்களே, முதல் மரியாதை திரைப்படத்தில் 60 வந்த காதலையும் சொல்லியிருக்கிறார் பாரதி ராஜா, அதே படத்தில் 20 வந்த காதலையும் செவலி என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. அதனால காதல் என்பது 6 to 60 வரை எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒன்று, அது அகத்தை பார்த்து வருகிறது என்பது என்னுடைய வாதமாக இருக்கிறது. அருமை நண்பர் பல விஷயங்களை சொன்னார் காதலை குறித்து அப்படி இப்படி என்று. இவரே மதுரைக்காரர், அவனியாபுரத்தை சார்ந்தவர் மலைச்சாமி. ஆனால் எங்களுடைய குணவதி, எங்கள் அணி குணவதி ரொம்ப அருமையாக பேசினாங்க. குணவதியானவர் நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து இவங்களுக்காக ஓடோடி வந்து பல நாட்கள் 6 மணி நேரம் பயணம் செய்து வந்து காதலித்து மனமுடித்தார் என்று சொன்னால் அது எங்கள் மலைச்சாமியின் அழகை கண்டு அல்ல, அது எங்கள் மலைச்சாமியின் குணத்தை கண்டு. அதனால் அவருடைய அகத்தை கண்டுதான் குணவதியானவள் காதல் கொண்டாள் நடுவர்களே. இதுவே ஒரு மிகச்சிறந்த சான்று நடுவர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று சொன்னாங்க, அதாவது காதல் 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 போயின் சாதல் என்று சொன்னார் பாரதியார். இந்த காதல் என்பது அகத்தோடு இருக்கின்ற பொழுது, அகத்தை பார்க்கின்ற பொழுதுதான் அதில் இன்பமே இருக்கிறது. அரைகுறையான காதல் எல்லாம் இன்பத்தை போல தோன்றி அப்படியே மறைந்து விடும். அதனால் அதை காதல் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அதே போல நானே காதல் திருமணம் செய்தவன் தான் நடுவர்களே. எங்களுடைய காதல் அகத்தை பார்த்து வந்ததனால தான் இன்றைக்கு அது சிறிய ஒரு செடியாக இருந்து இன்றைக்கு மரமாக வளர்ந்து காய்த்து கனிந்து இன்றைக்கு பெரிய ஆலமரமாக மாறி இருக்கிறது. எனவே எங்களுடைய காதல் அகம் சார்ந்தது என்பதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அதாவது இன்னைக்கு நல்ல காதலே இல்லை, அதே மாதிரி நீங்க பார்க்கறது எல்லாம் கள்ளக்காதலா பாக்குறீங்க போல நடுவர்களே. உங்க கண்ணில தான், அதாவது அவர் எதிரணியினர் கண்ணில தான் குற்றம் நான் நினைக்கிறேன். நல்ல காதல் எத்தனையோ இருக்கிறது. கண்மணி என்ற பெண் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினேஷ் என்ற வாலிபர் அவங்கள பாதுகாத்து வராங்க. தாய் தகப்பன் இல்லாத கண்மணி அந்த பெண் நல்ல அருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கல்லூரி போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏற்பட்ட விபத்துல அந்த கண்மணிக்கு வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னாக்க, பேச்சு வரல, கைகள்லாம் சரியா விளங்காம போயிருச்சு, அதாவது அது பலம் இல்லாம போயிருச்சு. அதற்காக அவளை அப்படியே விட்டுட்டு போல. கண்மணி இன்றைக்கும் கண்ணின் மணி போல, அதாவது அன்றைக்கு கண்ணதாசன் எழுதினாரே நிறைவு பாடல், கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை அதைத்தான் கேட்கிறேன். அவ்வளவுதான் அகம் பார்க்கும் காதல், அதே மட்டும்தான். அதான் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பேசாம இருந்தாலும்
கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை செலவும் பார்த்துக்கிறாரு. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அந்த தினேஷ் அவர்கள் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, அதைத்தான் சொல்கிறேன், இன்றைக்கு காதல் என்பது அகத்தை பார்த்து இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். வெளிநாட்டுக்காரங்க காதல் என்பது, அதாவது வெளிநாட்டுக்காரங்களாம் அந்த காதல் என்ன, எங்க வெளிநாட்டு பெண்ணு இந்தியாவில் ஆளக்கூடிய இந்திய இளைஞனை காதலித்து திருமணம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி திருமணம் செய்து கொண்டு நிகழ்வுகள் எத்தனை டிவியில் எத்தனை இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காதல் என்பதற்கு தேசம் நாடெல்லாம் கிடையாதுங்க, அகம்தான். அந்த பெண்ணானவள் அந்த இந்திய அழகுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்திய ஒரு மணமகனை இந்திய ஆண்மகனை பார்த்தாங்க, காதலிச்சாங்க, அந்த பொண்ணு வெள்ளக்கார பொண்ணு. அப்போ காதலுக்காக ஓடோடி வந்திருக்கேன். எங்க அருமையான எடுத்துக்காட்டுங்க, மேக்ஸ்வெல், நம்ம ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் மேக்ஸ்வெல் ஒரு இந்திய பிள்ளை தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த மேக்ஸ்வெல் வந்து அகம் பார்த்ததுனால தாங்க அந்த காதல் என்பது நடந்திருக்கு நடுவர் அவர்களே. அதனால இன்றைக்கு காதல் என்பது அகம் பார்த்த காதல் தான் இன்றைக்கு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். அதாவது சொன்னாங்க, நம்ம அரைகுறை கண்களோடு பார்க்கின்ற வேகாதவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது வேகாத போலத்தான் தெரியும். உள்ளத்தின் உணர்வு தான் வெளிப்படும் என்று சொல்லுவாங்க. உள்ளத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். நீங்கள் பார்ப்பதெல்லாம் குறை சொல்ல வேண்டும் என்ற குறையோடு அப்படியே இருக்கீங்க. நலவென்பாவிலே நலதமை இந்த காதல் எங்கெங்கே பார்த்து வந்தது? முகம் பார்க்காமல் அகம் பார்த்து வந்த காதல் தானுங்க அது. எங்க கோவலன் விட்டுட்டு போனதுக்கு பிறகு கண்ணகி ஆனவள் தன்னுடைய கணவனுக்காக இருந்தாலே அங்கு முகம் பார்த்து இல்லைங்க, அகம் பார்த்து கணவனுக்காக இருந்தாங்க. இன்னும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனையோ பெண்கள் இராணுவத்திற்கு சென்ற கணவனுக்காக, அல்லது தன்னுடைய மகன் வெளியூர்ல வேலைக்கு சென்றால், இங்கு எல்லாம் அங்கு காதல் என்பது அந்த அன்பு என்பது முகத்தை பார்த்தல்ல, அது அவர்களுடைய அகத்தை பார்த்து வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நடுவர்களே. எனவே இன்றைய சூழ்நிலையில் காதல் என்பது இவர்கள் எதிரணியினர் குறிப்பிடுவது போல அது முகத்தை பார்த்து வருவதில்லை என்று சொல்லி, எங்கள் அணியினர் சொல்வதை போல அது அகத்தை பார்த்து தான், அது அகத்தை பார்த்து தான் வருகிறது என்று சொல்லி நிறைவாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே. கவிஞர் சிலம்பரசன் இன்றைய காதல் அகம்தான் பார்க்கிறது என்பதற்காக மிக அருமையான ஒரு தொகுப்புரையை தந்தார். அந்த அணியின் இறுதி வெற்றிக்காக சிறப்பான விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்போ பட்டிமன்றத்தில் ரெண்டு அணியும் பேசி முடித்து தீர்ப்பு நோக்கி செல்லக்கூடிய நேரம். இந்த தலைப்புக்கே ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, இரு மனங்கள் இணையக்கூடியது காதல், ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பு கனமான தலைப்பு. இரு மனம் சார்ந்த தலைப்பு ரொம்ப கனமான தலைப்பு, அதை எடுத்து இவ்வளவு லகுவாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், உள்ளபடியே நம்முடைய தமிழகத்தில் தரமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சான்றோர் பெருமக்கள் ரொம்ப அருமையாக விவாதம் பண்ணாங்க. ஆனால் இந்த தலைப்பினுடைய அணுகுமுறையை எப்படி பார்க்கணுங்கிற போது, முகம் பார்க்கிறதா அகம் பார்க்கிறதா என்று வருகிற போது, அகம் என்றால் அவர்களுடைய மனசு, அதில் இருக்கிற அன்பு பண்பு, அதில் இருக்கிற குணம், இதையெல்லாம் அடக்கித்தான் அகம் என்று சொன்னார்கள். முகம் பார்க்கிறது என்று சொல்ல வருகிற போது, வெறும் முகத்தை மட்டும் பார்ப்பதாக மட்டுமே மேலோட்டமாக எடுத்துக்கொண்டார்கள். முகம் என்றால் இந்த இடத்தில் முகம் மட்டுமல்ல, அதை தாண்டிய புற தோற்றங்கள், அவர்களுடைய புற இயல்புகள், வெளி தோற்றத்திலே அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, ஆடம்பரமாக இருக்கிறாளா, ஊதாரித்தனமாக இருக்கிறார்களா, அவர்கள் பணத்துக்காக இருக்கிறார்களா, வேறு பல வசதி வாய்ப்பை பார்த்து இருக்கிறார்களா, இதை பார்த்து தான் காதல் வருகிறதா என்பதையும் சேர்த்து சொல்லுவதுதான் முகம் பார்க்கிறது என்பதற்கான உண்மையான பொருளாக இருக்கும் என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது, அகம் பார்க்கிறதா முகம் பார்க்கிறதா என்ற விவாதம். அப்போ இந்த விவாதத்துக்குள்ளே நானும் நடுவராக இருந்து உள்ளே போனால் தான் உண்மையான தீர்ப்பு கிடைக்கும். இப்போ அகம் பார்க்குதல் அப்படின்னு சொன்னாலே எதை அகம் பார்க்கிறதுன்னு சொல்கிறோம்? கவியரசு கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பார். அந்த திரைப்படத்தில் கதாநாயகி மணல் மேட்டிலே நடந்து போயிருப்பாள். அவள் நடந்து போனதற்கு பின்னால் கதாநாயகன் அங்கே போவான். அந்த நடந்து போன சுவடு இருக்குமோ என்று தேடி போவான். ஆனால் நடந்து போன சுவடே இருக்காது. ஆனால் தன் காதலி வந்து போயிருக்கிறாள் என்பதை அவன் தெரிந்து கொள்ளுவான். எப்படி தெரிந்து கொள்ளுவான்? அதை பாட்டிலே சொல்லுவார், சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான், தென்றலது சென்றதற்கு சுவடு உண்டோ. அந்த காதலினுடைய கால் பாதமே தென்றல் வந்துட்டு போனால் எப்படி இருக்குமோ தெரியுமா, தடம் தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரி மென்மையான பாதம், அழுத்தி நடந்தாத்தான் அந்த மணலில் சுவடு இருக்கும். இல்லை,
அதனால் தென்றலது சென்றதற்கு சுவடு உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கைத்தளத்தால் அத்தரை மேல் தடவி பார்த்தான். அந்த மணலில் கை தடத்தால் அப்படி தடவி பார்த்தான். இளஞ்சூட்டில் பாவை அவள் வரவை கண்டான். அந்த தர இளம் சூடாக இருக்குது, இது தன்னுடைய காதலியின் சூடு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் அவளை அகத்தோடு நேசித்ததனால் அவளுடைய பண்பு இயல்புகளை, அவளுடைய நடை உடை பாவனை அனைத்தையும் பார்த்து அவன் தெரிந்து கொண்டதனால் அவன் ரசித்தான் என்று சொல்லியிருப்பார். இதுதான் அகம் பார்க்கக்கூடிய காதலாக இருக்கும். இன்னும் ஒருபடி மேலே போய் காதல் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே காதல் வருமா என்றெல்லாம் கேட்டார்கள். கணவன் மனைவிக்குள்ளே காதல் இருப்பதும் தான் சிறந்த வாழ்க்கை. காதல் என்பது திருமணத்திற்கு முன்னும் இருக்கலாம், திருமணத்திற்கு பின்னாலும் அந்த காதல் வாழ்க்கை இருக்கிற போதுதான் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்படி அகத்தை பார்த்து வாழ்க்கை நடத்தக்கூடிய வீட்டிலே எப்படி அது வெளிப்படும் தெரியுமா? ஒரு கவிதையிலே ஒருவன் சொன்னான், தொட்டிலில் மலங்கழித்து விட்டான் என் மகன். அந்த வீட்டினுடைய பெண்மணி சொல்லுகிறாள், மனைவி சொல்லுகிறாள், தொட்டிலில் மலம் கழித்து விட்டான் என் மகன், கட்டிலில் என் தாத்தாவும் தான், எங்கள் வீட்டில் இரண்டு குழந்தைகள் என்று சொன்னான். அங்கே மனது இருக்கிறது அவளுக்கு, இல்லறத்தை செம்மையாக நடத்துகிற அந்த மனது இருக்கிற காரணத்தினால்தான் அவளால் அப்படி பார்க்க முடிகிறது. தாத்தா வயதானவரையும் குழந்தையாக பார்க்க முடிகிறது, தான் பெற்ற குழந்தையையும் குழந்தையாக பார்க்க முடிகிறது என்றால் அகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை, அகம் பார்க்கக்கூடிய காதல் இப்படித்தான் இருக்கும் என்பதனால்தான் அகம் பார்க்கிறது காதல் அன்று முதல் இன்று வரை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். முகம் பார்க்கிறது என்று சொல்ல வருபவர்கள் காதல் என்றால் என்ன தெரியுமா? பாரதியார் சொல்லுவானே, காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே, இதுதானே காதல். இன்றைக்கு எத்தனை பெண்கள் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவற்றிற்கும் கை கொடுக்கிறார்களா? இல்லை, கைப்பிடித்ததோடு அவன் பையை பிடித்து பார்க்கிறார்கள். பையில் ஒன்றுமில்லை என்றால் இவனை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓடிப்போன பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு காதல் கொச்சைப்படுத்தப்படுகிறது, அதனால்தான் காதல் போலித்தனமானது என்ற ஒரு விவாதமே வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஆண்களிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்திலும் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், பார்த்ததும் கொண்டதும் கோலம், கண்டதும் காதல் என்று பார்ப்பதை வைத்துத்தான் காதலிக்கிறார்களே தவிர அவர்கள் அவருடைய அன்பை பற்றியோ அந்த மனதினுடைய தன்மையை பற்றியோ உணர்ந்து கொண்டு காதலிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் காலங்காலமாக ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். ஒரு திரைப்படத்திலே கூட ஜானகி அருமையான பாடகி, அந்த பாடகிக்கு முதல் முதலாக தேசிய விருது கிடைத்தது. அது வெண்ணிலாவை பற்றி பாடக்கூடிய பாட்டு. அந்த வெண்ணிலா எப்பொழுதெல்லாம் வர வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். அப்படி பாடுகின்ற போது ஒரு இடத்துல சொல்லுகிறார், இன்று அவர் என்னோடு இல்லை போய் வா நிலவே. இன்று அவர் அவளோடு இல்லையாம், அதனால் நிலவை பார்க்கக்கூடிய ரசிப்புத்தன்மை எனக்கு இல்லை, நீ அவர் இருக்கும்போது வா, நீ போய் வா நிலவே என்று சொல்லி கணவன் மனைவியோடு இருந்து காதலனும் காதலியும் இணைந்து ரசிப்பதுதான் வாழ்க்கை என்று ரசிப்பது அற்புதமான காதலுக்கு எடுத்துக்காட்டு. இதையெல்லாம் சொன்ன நாடு நம்முடைய நாடு. ஆனால் இன்றைக்கு காதல் மேம்போக்காக இருக்கிறதே, பார்த்ததும் காதல் என்று இருக்கிறதே, அதனால் பல பிரச்சனைகள் வருகிறதே, எத்தனையோ சொன்னார்கள். ஃபேஸ்புக்கில் போலி ஐடி, காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு போகிறது, காதலித்தவள் கிடைக்கவில்லை என்றால் அவளை அழிக்க நினைப்பது, இப்படியெல்லாம் நடந்திருக்கிற போது எங்கே அகத்தை பார்க்கிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் இவர்களிடத்திலே இருப்பதைத்தான் விவாதத்தமாக தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எது காதல் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எது காதல் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டால் போலியான காதல் எது, உண்மையான காதல் என்பதனை அனைவரும் தெரிந்து கொள்ளுவார்கள். ஒருவர் என்னை உருவாக்கிய தமிழ் ஆசான் பேராசிரியர் முனைவர் மு. பெர்னாட்ஸ் அவர்கள் ஒரு கவிதையிலே எனக்கு சொன்னார்கள், கண்ணிழந்த காமுகனை கரை சேர்க்கும் ஓடம், கண்ணோடு கண் பேசும் காதல் என்னும் பாடம், விரலோடு விரல் உரசும் விரசமல்ல காதல், இரு உள்ளங்களின் சங்கமமே உண்மையான காதல், தரமான காதலுக்கு தடையேதும் இல்லை, கண்ணில் தெரிகின்ற வானிற்கு கிடையாது இல்லை என்று சொன்னார். அதுதான் காதல், அதுதான் காதல். அப்படிப்பட்ட காதலைத்தான் நாம் காதல் என்றே கூட ஏற்றுக்கொள்ள முடியும். இன்று காதலை வார்த்தையாக பார்ப்பவர்கள் காதலை உண்மையாக செய்யாமல் வெறும்
முகத்தை மட்டும் பார்த்து கொண்டு காதலிக்கிறார்கள். ஆனால் காதல் என்ற வார்த்தையை வெறும் வார்த்தையாக பார்க்காமல் வாழ்க்கையாக பார்ப்பவர்கள் காதலை அகத்தை பார்த்து தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காதல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற காதல் காதலாக இல்லாமல் அது ஓடி போகிறது என்று சொன்னால் முகம் பார்க்கிறதை காதலாகவே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை இந்த தலைப்புக்குள்ளே புகுத்தினால்தான் எது காதல் என்பதனை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு அடையாளம் காட்டிட முடியும். இன்றைக்கு காதல் வலை பெரும்பாலும் காம வலையாலேயே பின்னப்படுகிறது. காதல் வலை அன்றைக்கு அகமும் அகமும் தான் பேசியது. கண்ணும் கண்ணும் பார்த்திருக்கலாம். விழியில் நுழைந்து இதயத்தில் நுழைகிறது என்று விழியில் விழுந்து இதயம் நுழைகிறது. விழியில் விழுந்ததோடு போயிருந்தால் அதற்கு பெயர் காதல் அல்ல. அந்த விழியில் விழுந்தது இதயத்தில் நுழைகின்ற போதுதான் அது காதலாக மாறுகிறது என்றால் அங்கே அகம் கோலோச்சுகிறது என்பதனை அந்த பாடல் சொல்லுகிறது. அருமைக்குரிய அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் சொன்ன விவாதம் அதிலேயே அடங்கி இருக்கிறது இந்த தலைப்புக்கான தீர்ப்பு என்று சொன்னால் இன்றைக்கு இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் காதலில் ஏமாற மாட்டார்கள். காதல் வலை பெரும்பாலும் காம வலையாக இன்றைக்கு பின்னப்பட்டிருப்பதால் காதல் எது காமம் எது என்று தெரியாமல் இன்றிருக்கிற ஊடகம் தரக்கூடிய பல்வேறுவற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமையும் நம் போன்றவர்களுக்கு உண்டு. எனவேதான் பாடங்களை கற்றுக் கொடுப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, புத்தக படிப்பை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, காதலை கற்றுக் கொடுங்கள். காதல் என்று சொன்னால் ஏதோ என்னமோ என்று நினைத்து பெற்றோர்களே நினைத்தால் அவர்கள் உண்மையான காதலை புரிந்து கொள்ள முடியாது. கணவன் மனைவியாக இருந்து இல்லறத்தை நல்லறமாக்கி அதை நோக்கி பயணிக்கிற காதல் உள்ளபடியே எல்லா காலங்களிலும் அகத்தைத்தான் பார்த்து பயணித்திருக்கும். அது வெறும் முகத்தோடு புறத்தோற்றத்தை பார்த்து இருந்தால் அது புட்டுக்குன்னு போயிரும்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இடையிலே அது வந்து இல்லாமல் போயிடும். ஆனால் இல்லறம் நோக்கி நகர வேண்டும் என்கிற அறக்கோட்பாட்டை இந்த சமூகம் பயன்படுத்துகிற போதுதான் அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கும். எனவேதான் காதலிலே நாடகங்கள் உண்டு. இது நாடகம், இது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு நம் பிள்ளைகளை பண்படுத்த வேண்டுமானால் காதலுக்கு முகம் மட்டும் முக்கியமல்ல, புறத்தோற்றம் முக்கியமல்ல, அகம்தான் முக்கியம் என்பதனை அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் ஒரு பையனை பார்த்தாலும் அந்த பையன் நல்ல பையனா, அவங்க குடும்பம் நல்ல குடும்பமா, அவன் நல்ல குணம் உள்ளவனா, சிகரெட் பீடி எதுவும் குடிக்க மாட்டானா, தண்ணின்னு அடிக்க மாட்டானா, இதை கேட்பது அவன் ஆள் அழகாகத்தான் இருப்பான், ஆஜுவான தோட்டத்தில் ஆஜான பாகுவான தோட்டத்தில் இருப்பான், எடுப்பா இருப்பான், ஆனால் அதை வச்சு கொடுத்துருவாங்களா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை வீட்டில் போனாலும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபேராக இருக்கும், உடனே கட்டிட்டு வந்துடும் நினைப்பாங்களா, அவங்க குடும்பம் எப்படி, அந்த பிள்ளை எப்படி, அன்பானவளா, பண்பானவளா, பணிவானவளா, குணவதின்னு பேரில் மட்டும் இல்லை, அவங்க உண்மையிலேயே குணவதியாக இருந்துக்கிறனால தான் காதல் ஒருவனை கைப்பிடித்தேன், அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தேன் சொல்லி இன்னைக்கு பட்டிமன்றத்தில் நின்று பேச வந்திருக்கிறது குணவதி என்றால் அங்கே காதல் கோலோச்சுகிறது. ரெண்டு பேரும் காதல் திருமணம், ஒத்த வாழ்க்கை, அன்புடைய நெஞ்சத்தோடு இருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அகம் நிறைந்த காதலாக இருக்க முடியும். இதுதான் காதல் என்ற பெயரையும் பெறும். இது இல்லாமல் அகத்தை பார்க்காமல் புறத்தை மட்டும் பார்க்கக்கூடிய காதல்களை எல்லாம் நாம் காதல் என்ற வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம். அது காதலை தாண்டிய வேறொரு இன கவர்ச்சி என்று சொல்லலாமே தவிர அதை காதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காதல் என்றாலே முகத்தை பார்த்தாலும் அதற்கடுத்து அவர்கள் யார், எப்படி, அவள் இயல்பு எப்படி, இவன் இயல்பு எப்படி என்பதை தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அடுத்தடுத்து பேசி அகத்தை தெரிந்து கொள்கிற போதுதான் ஆகா இல்வாழ்க்கை வரையிலும் இதை எடுத்துச் செல்லலாம் என்று இருவரும் முடிவு செய்வார்கள். இருவர் முடிவையும் பெற்றோர்களிடத்திலே சொல்லுகிற போது இவர்கள் கணித்தது போலவே அது இருக்குமேயானால் எந்த பெற்றோர்களும் நல்ல காதலுக்கு, ஆரோக்கியமான காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே கிடையாது. எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு. இவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஜீ தமிழ் ஞாயிறு பட்டிமன்றத்தில் முதல் முதலாக ஞாயிறு பட்டிமன்றம் தொடங்கியது, வாரந்தோறும் பட்டிமன்றம். அதில் முதல்ல கொடுத்த தலைப்பு என்னன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சிறந்தவர்கள் பிள்ளைகளா பெற்றோர்களா, இதுதான் தலைப்பு. வந்திருந்த பார்வையாளர்கள் முழுக்க பெற்றோர்கள், இளைஞர்களே கிடையாது, பெற்றோர்களா இருக்கிற கூட்டத்தில் வச்சு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சிறந்தவர்கள் பிள்ளைகளா பெற்றோர்களா என்ற தலைப்பிலே அன்றைக்கு தீர்ப்பு எதுவாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக பெற்றோர்களை சொல்லவில்லை, பிள்ளைகள்தான் சரியாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் அன்றும் சரி இன்றும் சரி
பிள்ளைகளுக்குள்ளே பிடித்தால்தான், பிள்ளைகளுக்குள்ளே ஒத்து போனால்தான் நாம் பார்த்து செய்யக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அது சரியாக இருக்கும். அதிலே பிள்ளைகளே சிறந்தவர்கள் என்று தீர்ப்பு சொன்ன போது தீர்ப்பை வேற மாதிரி எதிர்பார்த்து வந்திருந்த பெற்றோர்கள் கூட அனைவரும் ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால், காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, காதல் என்பது ஏதோ பார்த்ததும் பழகியதும் வருவதல்ல, அது ஒவ்வொருவருடைய மனதையும் தெரிந்து கொண்டு மனமும் மனமும் ஒத்து போக வேண்டும். அவருடைய குணம் நம் குணத்தோடு ஒத்து போகுமா என்பதை பார்க்காமல் அரைகுறையாக பார்த்தவர்கள் அவசரகதியிலே திருமணம் செய்கின்ற போது அந்த காதல் இவர்கள் சொன்னதைப் போல நீதிமன்ற படிகளிலே நின்று கொண்டு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அரைகுறையாக பார்க்காமல் முழுதும் உணர்ந்து தீர்க்கமாக முடிவெடுத்து நல்லதொரு காதலை செய்கின்ற அந்த இல்வாழ்க்கை என்பது நல்லறத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே காதல் என்று சொன்னாலே அது அகத்தை பார்த்து வருவதுதான் காதலாக இருக்க முடியுமே தவிர முகத்தை பார்த்து மட்டும் வருவது காதலாக இருக்க முடியாது என்ற சிந்தனையை இந்த மண்ணில் விதைப்போம். அப்பொழுதுதான் காதலை பார்த்து எதையெதையோ பார்த்து காதல் என்று நினைத்து மயங்கி போய் நம்முடைய இளைய தலைமுறை விழுந்து விடாமல் எழுந்து நிற்பார்கள், எழுச்சி பெறுவார்கள். காதல் வாழ்க்கை என்பது நம்முடைய தமிழர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பும் அன்பும் இணைகின்ற பேரன்பான வாழ்க்கை. அந்த பேரன்பான வாழ்க்கை இந்த மண்ணிலே ஓங்கட்டும், வளரட்டும் என்பதை சொல்லி இன்றைய காதல் மட்டுமல்ல அன்றும் இன்றும் என்றும் காதல் என்று சொன்னாலே அது அகம்பார்த்து வருவதுதான் காதல் என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அவனி எங்கும் இருக்கிற அவனி தமிழ் வலையொலி நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.